بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரம் சென்ற வாரத்துடைய தொடர்ச்சி, அதாவது இரண்டாவது வாரம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு நான் அந்த ஹதீஸ், பாதுகாக்கப்பட்ட வரலாறு என்கின்ற தலைப்பு முடிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நபி, அதாவது ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமின் அவர்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷேக் அல்பானி சம்பந்தமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இமாம் இப்னு உசைமின் சம்பந்தமான ஒரு வரலாற்றை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நாம் சென்ற வாரம் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாறு என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்தோம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக ஓரளவு பார்த்தோம். அதில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு சுருக்கமாகவும் என்ன செய்யாது, ஞாபகம் இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஹதீஸ்களை நோக்கி இன்றைய காலகட்டத்தில் எழக்கூடிய விமர்சனங்கள், ஹதீஸ்களை பற்றி எழக்கூடிய இந்த விமர்சனங்கள் நாம் நெண்ணிவிடக்கூடாது. வெறுமனே ஹதீஸ்களை பற்றி மாத்திரம்தான் என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் ஹதீஸ்களை பற்றி மாத்திரம்தான் என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். நம்ம நினைத்து விடக்கூடாது. குர்ஆனை நோக்கியும் என்ன செய்கிறார்கள், விமர்சனங்களை அவர்கள் வைத்தார்கள். குர்ஆனை நோக்கியும் விமர்சனங்கள் வைத்தார்கள். குர்ஆனுடைய பாதுகாப்பு தன்மை சம்பந்தமாக, குர்ஆன் இறைவேதம் என்பது சம்பந்தமாக, குர்ஆனுடைய எழுத்துக்கள் சம்பந்தமாக, குர்ஆனுடைய ஓதல் முறைகள் சம்பந்தமாக, இப்படியெல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் என்ன செய்தார்கள், எதற்கும் வைத்தார்கள், குர்ஆனுக்கும் வைத்தார்கள். அப்படி என்ற பகுதியை நாம் என்ன செய்தோம், சுருக்கமாக சென்ற வாரம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான நாலு விஷயங்களை நான் சொன்னேன். குர்ஆனுக்கு வந்த விமர்சனங்கள், அது இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள எதிரிகள் வைத்த விமர்சனங்கள், நாலு விஷயங்களை நம்ம சொன்னோம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், புகாரி முஸ்லிம் உட்பட நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் இந்த வசனத்தை ஓதினோம், இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தோம், இந்த சூராவை நாம் ஓதினோம் என்று வரக்கூடிய செய்திகள். இன்றைக்கு குர்ஆன் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த வசனங்களோ அந்த அத்தியாயங்களோ இல்லை. ஆனால் நபித்தோழர்களாக இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தோம் என்று வரக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் ஆதாரமாக எடுத்து வைத்து குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது அல்ல, குர்ஆனிலே சில விஷயங்கள் விடுபட்டிருக்கின்றன, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், சிலதை தணிக்கை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன செய்தார்கள், இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் விமர்சித்தார்கள். அதற்கு இஸ்லாமிய சமுதாயம் சொன்ன பதில் என்ன, அந்த பதில் அதை அந்த பதிலை சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இந்த பதில்களைத்தான் இஸ்லாமிய சமுதாயம் அன்று தொடக்க குர்ஆன் தொகுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லி கொண்டு வருது. எக்ஸப்ஷனலாக வேறு வேறு கருத்தால் தாக்கப்பட்ட ஒரு சிலரை தவிர, அன்றைய காலம் தொடக்கம் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் என்ன செய்யலை, அதுக்கு மாற்று விளக்கம் சொல்லவில்லை. என்ன அதுக்கு சொல்லி வந்தார்கள், குர்ஆனில் எப்படி சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கின்றனவோ அதுபோல ஓதல் மாற்றப்பட்ட வசனங்களும் உண்டு. சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் எப்படி இருக்குதோ, ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் என்ன, ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள், பின்னர் அல்லாஹு தஆலா அந்த ஓதலை மறக்கடிக்க செய்து விட்டான், அல்லது அது ஓதக்கூடாது என்று அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், கட்டளை இட்டு விட்டான் என்று வரக்கூடிய மாதிரி விஷயங்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான், மானன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அவ் பிமிஸ்லிஹா, அதாவது நாங்கள் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது மறக்கடிக்க செய்தாலும், மாற்றினாலண்டா ஓகே நம்மளுக்கு தெரியும், மறக்கடிக்க செய்தால்டா என்ன, ஓதுறத என்ன செய்யறது, ஓதுதலை இல்லாமலாக்குது, அதுதான் மறக்கடிக்க செய்யறது. ஏன்னா மறந்தா ஓத இயலாது. அப்ப இப்படி ஓதிக்கொண்டிருந்தோம் என்ற அந்த வார்த்தையை நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஆனால் அதுல விஷயம் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதைத்தான் அது சொன்னது, இதைத்தான் அது சொன்னது என்ற தகவல் மட்டும் என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். அதைத்தான் நபித்தோழர் சொல்றாங்க, இது மாதிரி நான் வசனம் ஓதிக்கொண்டிருந்தோம், இது மாதிரி விஷயங்களை ஓதிக்கொண்டிருந்தோம், பின்னர் எங்களை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டன அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பதில். இந்த பாரம்பரியமாக நம்ம சொல்லி வரக்கூடிய இந்த பதிலை நம்ம நிராகரிச்சிட்டோம்னு சொன்னா, இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு விஷயத்தை நம்ம நிராகரிக்கிறோம் அர்த்தம். ஆனா இன்றைக்கு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னேன், அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் என்ன செஞ்சிருங்க,
எடுத்துருங்க, அது ஹதீஸே அல்ல, அது யாரோ விட்டு கட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, உள்ளுக்கு நுழைத்திருக்கிறார்கள் என்று தான் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன சொன்னோம், நான் குர்ஆனிலே செய்யப்படுகின்ற விமர்சனங்களில் ஒன்று தான் இரண்டாவது ஓதல் முறைகள், ஓதுற முறைகள். இன்றைக்கும் என்னது நம்ம பார்க்குற இஸ்லாமிய சமுதாயத்துடைய வளமையில் ஓ இப்போ நம்ம இந்த பகுதியில் ஓதுற மாதிரி அல்லாமல் மொரோக்கோ இந்த மாதிரியான பகுதிகளில், துருக்கி போன்ற பகுதிகளில், கிழக்கு பகுதிகளில், துருக்கிஸ்தான் போன்ற பகுதிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, வேறு வடிவத்தில், அதாவது இதே சப்ஜெக்ட் தான், இதே கருத்து தான், இதே வார்த்தை தான், இதே குர்ஆனை தான், ஆனால் உச்சரிப்பு முறை என்னது வேறு வடிவில் ஓதுறத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கு நான் சில சில உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னேன், சொராத்தன் ஓதுறத்தை சிராத்தன் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க. அதே போல் என்ன, அதாவது ஹம்மாலத்தல் ஹதப ஹம்மாலத்துல் ஹதபன்னு ஓதுறாங்க, கைரில் மக்தூபி அலை ஹிம்ம அலை ஹும்மன்னு என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க. இது மாதிரி என்னது நீங்கள் நிறைய இடங்கள் என்ன செய்யலாம், ஓதல் வித்தியாசங்களை பார்க்கலாம். எந்த கருத்து வித்தியாசம் என்னது இல்லை, ஹிதாமுஹு மிஸ்க ஹாத்தமுஹு மிஸ்க் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க, வல்லுஹேன்னு என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க. இப்படி ஓதுற முறையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விளக்கம், இது கிராஆத், இந்த கிராஆத்துகளுக்கெல்லாம் என்ன விளக்கம், அதாவது இந்த ஓதல் முறைமைகளுக்கெல்லாம் என்ன விளக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்து வருது, ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன், சூரத்துல் ஃபுர்கான ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற நபித்தோழர் ஒரு மாதிரி ஓதுறாரு, உமர் ரதியல்லாஹு அவர்கள் இன்னொரு மாதிரி ஓதுறாங்க, ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, இப்படி தான் குர்ஆன் என்ன செய்தது இறக்கப்பட்டது, குர்ஆன் ஏழு முறைமையில் என்ன செய்தது இறக்கப்பட்டது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை என்ன செய்கிறாங்க, குர்ஆன் இந்த விஷயத்தையும் இந்த ஏழு கிராத்தெல்லாம் பிழை ஹஃப்ஸெல்லாம் பொய் சும்மா போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு நம்மளாம் சொல்லிக்கிறாங்க அப்படி என்று விமர்சிப்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்குரிய விளக்கங்களை சொன்ன இது இரண்டாவது. மூன்றாவது குர்ஆனுடைய எழுத்து முறைமைகள், குர்ஆனுடைய எழுத்து முறை, குர்ஆன் எழுதப்பட்ட அந்த முறை, இந்த எழுதப்பட்ட முறையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிறாங்க இன்றைக்குள்ள அறிஞர்கள், இந்த நூற்றாண்டு உள்ளவர்கள், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள், எழுத்து பிழை இருக்குது, குர்ஆன் வந்து நிறைய என்னது 700-800 எழுத்து பிழைகள் இதெல்லாம் விமர்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், குர்ஆனுடைய எழுத்து முறையுமே உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் பாதுகாத்து கொண்டு வருகிறோம், இது பிழைகள் கிடையாது, நாங்களா உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு ஒழுங்குமுறை அப்படி என்று சொல்லிட்டு நான் உங்களுக்கு தவறுகளுக்காக வேண்டியெல்லாம் அந்த 19 பேர் லிஸ்ட் போட்டிக்கிறாங்களே, இங்கே ஓதக்கூடாது இப்படி ஓதக்கூடாது இப்படி ஓதக்கூடாதுன்னு 19, அந்த 19 தவறுகளுக்காக வைக்கப்பட்டதல்ல, ஓ எழுதப்பட்டிருக்கிற முறை இப்படி, ஓத வேண்டிய முறை இப்படி, எழுதப்பட்ட முறை இப்படி, ஓத வேண்டிய முறை இதுக்கு, அதுக்கு தான் எழுதினார்கள் என்று உதாரணம் சொன்னேன். லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், குர்ஆன் வசனம் லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், இந்த லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர் என்ற வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிமுசைத்திர் என்று எல்லாரும் சாது தான் ஓதுறாங்க, எல்லாரும் சாது தான் ஓதுறாங்கன்னு நம்மளுக்கு போன வாரம் தான் தெரியுது, அப்படித்தானே எல்லாரும் இந்த லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர் நம்ம பலமுறை கேட்டிருந்தாலும் கூட சாதா சீனான்றது அப்போ தான் நம்ம உறுதிப்படுத்திக்கணும், லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், அதுக்கு பிறகு போட கிராத்தை கேட்டு உறுதிப்படுத்திக்க மாட்டாங்க, போய் போய் இது முசைத்திர் தானா சுதேஷ் ஓதுறாருன்னு ஒரு கிராத்தை நம்ம கேட்டிருக்க மாட்டோம், அந்த நிமிஷம் இப்போ தான் ஞாபகமே வரும், போன வாரம் சொன்ன அந்த விஷயம் ஓ அப்படி ஒன்று சொன்னதே ஞாபகம் வரும், லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், அதுக்கு மேலே சின்ன சீன் ஒன்று போட்டிருப்பாங்க, இந்த சீனுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க, மற்ற இடங்கள் எல்லாம் அது வந்து சீன் தான் உச்சரிக்கணும், சாது தவறாக எழுதிட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஓசை வடிவில் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஓசை வடிவில் எல்லாரும் எப்படி ஓதுறாங்க, பிமு சயித்தீர் சாது தான் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க, இடத்த நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது குர்ஆனை நோக்கி எடுக்கப்பட்ட விமர்சனங்களில் ஒன்று தான் இது. அதே போல் என்னது நாலாவது நம்ம குர்ஆனை நோக்கி ஏற்பட்ட இந்த விமர்சனங்களில் உள்ள விஷயங்கள் தான், ஹதீதுகளை மாதிரி குர்ஆன் என்னது குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, ஆனால் ஹதீதுகள் மாதிரி என்ன செய்யலை, இந்த குர்ஆன் மாதிரி ஹதீத் என்ன செய்யலை பாதுகாக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஹதீதுகளெல்லாம் நிராகரிக்கிறாங்க, ஹதீதுகளெல்லாம் நிராகரிக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட இதில் தங்கியிருக்குது, ஹதீஸில் தான் என்ன செய்யுது தங்கிருக்கு, உஸ்மான்லாம் ஒன்று சேர்த்தார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் அதை ஒன்று திரட்டினார்கள், இந்த மாதிரி தர்த்தி பண்ணாங்க, என்ன செய்தார்கள் எதில் இருக்குது, எல்லாமே ஹதீஸில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே ஹதீஸை விமர்சிப்பது குர்ஆனை விமர்சிப்பதுக்கு சமம் என்று செய்தோம், ஒரு நாலு விஷயங்களை என்று செய்து நாங்கள் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினோம். இதெல்லாம் எதற்காக ஞாபகப்படுத்தினோம்டா, அந்நியர்கள் வந்து இன்னும் நாமே இந்த திக்ரை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் அப்படி என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டுட்டு இந்த வசனம் குர்ஆனை தான் சொல்லுது, நம்ம குர்ஆனை விமர்சிக்க கூடாது ஹதீஸை மட்டும்தான் விமர்சிக்கிறோம் என்று அந்நியர்கள் முடிவெடுத்திக்கிறாங்க, அப்படி இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் இஸ்லாம் என்று எது வந்தாலும் என்ன செய்வார்கள் விமர்சிக்கின்ற மனோபாவம் இருக்கும், ஏன்னா அவங்க எதிர்நிலையில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கும் விமர்சித்தாங்க, ஹதீதுக்கும் விமர்சித்தாங்க. குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் விமர்சித்தா எங்களுடைய தார்மீக கடமை என்ன, அதுக்கு விளக்கம் சொல்கிறது,
நம்ம 1200 வருஷமாக எழுத்துல பாதுகாத்து வரக்கூடிய, 1400 வருஷமாக கேட்டு பாதுகாத்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அவன் சொன்னதுக்காக வேண்டி நீ சொல்றதுதான் சரியா என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஒரு 2-3 உதாரணம் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை 6 வயது திருமணம் முடித்தார்கள், 9 வயதில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் பார்க்குறோம். இதுக்கு என்ன விமர்சனம் செஞ்சாங்க, அவர்கள் இந்த 6 வயதில் எப்படி முடிச்சிருக்கணும், இளம் வயதா இல்லையா, இப்படி நடக்குமா அப்படின்னு விமர்சிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன, 1200 வருஷமாக நூட்கள்ல ஹதீஸ் நூட்கள் ஆதாரபூர்வமாக பதியப்பட்ட விஷயங்கள், அதுக்கு முன்னால் 200 வருஷமாக செவி வழியாக பாதுகாக்கப்பட்ட விஷயம், இதுக்குரிய பதில் என்ன, நியாயமாக என்ன தர்க்க ரீதியாக இதுக்கு என்ன நியாயம், குர்ஆன் சுன்னா ரீதியாக என்ன நியாயம் என்று விளங்கப்படுத்தணும். இப்போ என்ன என்ன பதில் சொல்றாங்க, 6 என்றது பிழை, 18 தான் சரி அப்படின்னு விளக்கம் சொன்னாங்களா இல்லையா. அப்ப இது யார் நம்ம என்ன செய்யறோம், முதலாவது அவன் விமர்சனம் தேர்த்துக்கொள்றோம், நீ சரியா தான் சொல்லிக்கிறேன், நீ 6 நீ செஞ்ச விமர்சனம் என்னது சரிதான், நம்ம தான் 18 அப்படின்னு அர்த்தம் என்ன, இந்த விமர்சனம் ஏற்றுக்கொண்ட ஒண்ணை தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தும் அப்படித்தான் அர்த்தம். இதெல்லாம் என்னது, நம்ம வந்து அதை ஹசீமத்து நஃப்சியான்னு சொல்லுவாங்க, உள ரீதியான தோல்வி, அந்நியர்களுடைய மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்களுடைய விமர்சனங்களுக்கு முன்னால நாம் அடையக்கூடிய உள ரீதியான தோல்வி, இது வந்து எனது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். எப்பயும் மனிதனுக்கு எது லேசா இருக்கு தெரியுமா, ஒரு விஷயம் கேள்வி கேட்கிற ஒரு பிரச்சனை மாற டைம்ல இருக்கியா இல்லையான்னு பிரச்சனை வந்தா மனசனுக்கு மிச்சம் லேசான என்ன தெரியுமா, இல்லை என்றது, அது லேசு, இருக்கி இன்னதான் விளக்கம் என்று சொல்றதை விட இல்லை என்ற பிரச்சனை முடிஞ்சு. இது நம்ம பெரும்பாலும் எந்த டைம்ல அணுகுவோம், இயல்பா இந்த மனிதன்ட்ட உணர்வு எப்ப அணுகுவோம், நம்ம ஒரு வேலையில பிஸி ஆகிக்கணும்னு வைங்களே, ஒரு ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு அப்படின்னு, அது எனக்கு தெரியாது முடிஞ்சுது, ஏன் அப்படி சொல்லி ஆஃபீஸில் பிஸி ஆகிக்கிறோன்றப்போ ஒரு விஷயத்தை கேளுங்க, அவன்கிட்ட பொறுப்பிலே உள்ளதாக இருக்கும், அவன் வச்ச ஃபைலாக இருக்கும், எங்கே வச்சான் எனக்கு தெரியாது அப்படின்றான், ஏன் அது லேஸ், நான் வச்சேன்னு சொன்னால் இவனுக்கு என்ன செய்ய வேண்டி வரும், எங்கே வச்சா எப்போ வச்சா ஏன் வச்சான்னு பதில் சொல்ல வேண்டி வரும், அதை விட நல்லது வைக்கவே இல்லை முடிஞ்சுது அப்படியே இல்லையா. நம்ம வந்து அப்படி ஒரு ஃபைல் ஒன்றே என்ன செய்யலை, வைக்கவே இல்லைன்னா மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, ஓ வைக்கலையோ முடிஞ்சுது. இதுதான் நம்ம அணுகிற முறை, இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கருத்து முரம்பாட்டில் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு முஸ்லீம்கள் சொல்கிறோம், இறைவன்டா இப்படி இப்படி தான் இருக்கும்னு அந்நியர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி கண்டிக்கிறாங்க. இதில் ஒரு குரூப் என்ன முடிவு எடுத்தது, இறைவனே இல்லைன்னு முடிவு எடுத்ததா இல்லையா, அப்படியே இல்லையா, இறைவனே இல்லைன்னு முடிவு எடுத்து போச்சு, ஏன் அது பிழை, இந்த அணுகு இந்த மாதிரி அணுகுமுறை மனதனுக்கு லேசு, ஆனால் அறிவுபூர்வமானது அல்ல. நான் உங்களுக்கு சில உதாரணம் இன்னொன்று சொன்னேன், மகதி அலைஹிஸ்ஸலாம், மகதியன்னு 160 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்க, இப்போ இவர் மகதியா இல்லையான்னு கருத்து முரம்பாடு படுறதை விட மகதியே இல்லையண்டா என்ன செஞ்சிருது, நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சிருமா இல்லையா, இது நல்லதுதான் ஆனால் இது அறிவுபூர்வமானது அல்ல. இதை இன்றைக்கு நிறைய பேர் அறிவுபூர்வமான வழிமுறைன்னு நினச்சிக்கிறாங்க, முடிச்சிடுறது கேட்டா அப்படி ஒன்றே இல்லைன்னு முடிச்சிடுறது அறிவுபூர்வமான வழிமுறை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு பல விஷயத்துல அப்ளை பண்ணி வராங்க, இல்லை என்று சொல்லிடுறது, அதுக்கு பேர் அறிவுபூர்வம், இல்லை என்று சொல்றது அறிவு சரி ஓகே, இல்லை என்று சொல்லிடலாம், அது என்னோடு உங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தா இல்லை என்று சொல்லிடுறது அறிவுபூர்வம் வச்சுக்கோங்களேன். இஸ்லாம் என்றது நான் என்னைய பிரதிபலிக்கிற விஷயமா, நான் இந்த இடத்துல ஒரு மார்க்க உரை நிகழ்த்துகிறேன், அப்ப இஸ்லாம் என்பது வந்து நான் பிரதிபலிக்கிறதா இஸ்லாமா, இஸ்லாத்தை ஒரு இயக்கம் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது, ஒரு ஊர் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது, ஒரு தனிப்பட்ட அறிஞர் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது, ஒரு சஞ்சிகை பிரதிபலிக்க முடியாது, எதுவும் இஸ்லாத்தை முழுமையாக பிரதிபலிக்க முடியாது. இஸ்லாம் என்று எப்போ தனிச்சுதான் நிற்கும், இஸ்லாத்துடைய பண்புகளும் குணங்களும் ஒருவரில் 90% தான் வெளிப்படும், 80% தான் வெளிப்படும். எனவே ஒரு இயக்கத்தில் இஸ்லாம் சுருங்கி விட்டேன்னு யாராவது சொன்னால் அது வழிகேடு, ஒருவருடைய மார்க்க உரையில் இஸ்லாம் சுருங்கி விட்டேன்னு ஒருவர் சொன்னால் அது வழிகேடு, அப்போ ஒரு ஜமாத்தில் இஸ்லாம் சுருங்கி விட்டேன்னு ஒருவர் சொன்னது வழிகேடு, சந்தேகமே கிடையாது. இதில் பாருங்க அப்படி என்று சொல்றது, அன்புள்ள சகோதரர்களை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, நான் என்ன நினைக்கணும், நான் 1200 வருஷமாக பாதுகாத்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை பிரதிபலிக்க நினைக்கிறேங்க, அப்போ நான் என்ன நினைக்கணும், இது எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ 1200 வருடங்களாக அந்த வழிமுறைகள் அது கையாண்ட முறைகளை எல்லாம் உள்வாங்கி தான் மக்களுக்கு என்ன செய்யணும் விளங்கப்படுத்தணும். நானா இங்க இருந்து 1200 வருஷத்துக்கு தனியொரு முடிவெடுத்து சொன்ன வேண்டாம், நல்லது 4 பேருக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா அது அறிவுபூர்வமான செய்யாது இருக்காது, அது அறிவுபூர்வமாக இருக்காது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, குர்ஆனுடைய பாதுகாப்பு இப்படி இப்படித்தான், இதுக்கெல்லாம் அறிஞர்கள் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. இந்த புதிதாக உண்டாகக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சந்தேகங்களை நாங்கள் பார்த்தோம், ஆரம்பத்தில் சொன்ன விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம், எதுவுமே பொருத்தம் இல்லை, எதுவுமே பொருத்தம் இல்லை. அப்போ பொருத்தம் இல்லைடா என்ன வழி, புதிய தீர்வு சொல்ல போறாங்களான்னு பார்த்தோம், இல்லை இதை தூக்கிடுங்கன்றாங்க, இதை என்ன செஞ்சிருங்க தூக்கிடுங்க, இதான் இப்போ இவங்க சொன்ன புதிய விளக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இது
எப்படி குர்ஆனுக்கு விமர்சனங்கள் இருக்கின்றதோ அதுக்கு இஸ்லாமிய சமுதாயம் அழகான பதிலை சொல்லுதோ, மற்றவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது இரண்டாவது. இதுவும் ஒரு நோய், இல்லை என்று சொல்றது எப்படி ஒரு நோயோ, இன்னொரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. அவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில் சொல்றது, முன்னால் உள்ளவன் ஏற்றுக்கொள்வது போல எப்படி பதில் சொல்ற. இதை நான் சொல்லிக் கொள்கிறேன், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நல்ல அறிவுள்ளவன் என்ன நினைப்பான் தெரியுமா, இதுல எது சரி எது பிழைன்றதுதான் அவன் தேட நினைக்கணும். முன்னால உள்ளவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்பது இருக்கதே, அது ஒரு ஆய்வாளர சிந்தனையில இருக்கவே கூடாது. இதை சொன்னா என்ன நடக்கும் என்கின்ற சிந்தனை இருக்குதே, அது இருக்க கூடாது. இதை ஆய்வு செய்கின்ற முறை என்ன, எப்படி ஆய்வு செய்யணும், இது சரியா பிழையா, இவ்வளவுதான் இருக்கணும். முன்னால உள்ளவர் என்ன நினைப்பார் என்பதுல பல வித்தியாசம் இருக்கும், அவனோட அறிவுத்தரத்துக்கேப்ப வித்தியாசப்படும். ஒத்த நல்ல அதுல நல்ல துறை தேர்ச்சி உள்ளவனுக்கு அது விளங்கும், துறை தேர்ச்சியே இல்லாதவனுக்கு விளங்காது. இன்னும் கொஞ்சம் கேளுங்க, நமக்கு வந்து சிலர் வந்து சில விஷயங்களை சம்பந்தப்படுவாங்க, அவங்களுக்கு அது இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி உண்டு. அப்படி சம்பந்தப்படுறவனுக்கு அது விளங்காது. எப்படி இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒன்றுன்னு சொல்லி அணுகிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க எப்படி தெரியுமா அதை அணுகுவாங்க, சும்மா ரெண்டு கேள்வி கேட்டு பார்ப்போம், வந்தா சரி இல்லாட்டு விட்டு போயிடும்னு நினச்சிருவாங்க. ஏன், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவர்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி அணுகக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதனால் முன்னால் உள்ளவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையா அது நம்மளுக்கு கேள்வி இல்லை, நன் முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா அது நம்மளுக்கு என்னது கேள்வி இல்லை. நம்ம சரியான விஷயம் சரியானதை நம்ம சொல்றோமா இல்லையா, இவ்வளவுதான். அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்துக்கு இன்றையில் இருக்க மாட்டான், நாளைக்கு வருவான், நாளைக்கு இருக்க மாட்டான், நாளை மறுநாள் என்ன செய்வான், வருவான். இது நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஹதீதுகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சில விளக்கங்கள் நம்மகிட்ட இருக்கணும். ஹதீதுகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சில விளக்கங்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை நான் சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஹதீதுகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக, ஹதீதுகளுக்கு சம்பந்தமாக வரக்கூடிய முதல் விமர்சனம் என்ன, விமர்சனங்கள் ஊடாகத்தான் இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறேன் இதை சொல்லுகிறேன். முதல் விமர்சனம் என்ன, குர்ஆன் தொகுக்கப்பட்டது போல ஹதீஸ் தொகுக்கப்படவில்லை. இப்போ குர்ஆனா நீங்கள் என்ன செய்றீங்க, இந்தாக்கி குர்ஆன், குர்ஆனை கொண்டு வாங்கண்டா, குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. ஹதீதை கொண்டு வாங்கன்னு சொன்னா புகாரியை கொண்டு வாரீங்க, முஸ்லீமை கொண்டு வாரீங்க, திருமதியை கொண்டு வாரீங்க, நசாயை கொண்டு வாரீங்க, இப்னு மாஜாவை கொண்டு வாரீங்க, அகமதையும் கொண்டு வாரீங்க, சரி ஆறையும் கொண்டுட்டீங்க, எத்தனை பாகம், 100 பாகம் முடிஞ்சுதா ஹதீஸ் இல்லை அப்படின்றீங்க. இந்த 100 விட இன்னொரு 1000 பாகம் என்ன செய்யுது அங்கே இருக்குது, அதையும் கொண்டு வரும். சரி 1000 நீ கொண்டு வந்துச்சிங்க, நம்பலாமா இல்லை, இல்லை நம்பக்கூடியதும் இருக்குது நம்ப முடியாததும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கேள்வி, ஏன் ஹதீத் வந்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து கையில் கொடுக்கவில்லை, குர்ஆன் தொகுக்கப்பட்ட மாதிரி ஹதீத் ஏன் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து கொடுக்கவில்லை. இது எல்லாரும் விற்கிற விமர்சனம், எங்கள மக்கள்லாம் சில மக்கள் கேட்குறதா, அது குர்ஆனை தொகுத்த மாதிரி நபி தோழலாம் சேர்ந்து இந்த ஹதீஸ்னு கையில் தந்திருக்க பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்குமா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஹதீதுகள் தொகுக்கப்பட்டிருந்தால் முதல் வழிகேடாக அது அமைஞ்சிருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் அம்சம். குர்ஆன் தொகுக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் தொகுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, முதல் வழிகேடாகவும் அமைஞ்சிருக்கும், இரண்டாவது இன்னும் சொல்ல போனால் நிறைய ஹதீஸ்களை நாங்கள் மறுத்திருப்போம், நிறைய ஹதீஸ்களை நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், மறுத்திருப்போம். அது எப்படி நான் உங்களுக்கு வழங்கப்படும், நல்ல அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், ஹதீஸ் தொகுக்கப்படவில்லை, அதான் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்லது. ஏன்னு கேளுங்க, ஹதீஸ் தொகுக்கப்பட்டாச்சு, யாரே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ந்து எல்லா மக்களும் நபித்தோழர்கள் அங்குள்ள மதீனாவில் நபித்தோழர் சேர்ந்து ஹதீஸை தொகுத்துட்டாங்க. 3 பாகம் ஹதீஸ் தொகுப்பு நம்மளுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு வைங்க. இப்போ ஜிஹாதில் போய் ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒரு செய்தியை சொல்கிறாரு, அவர் மதீனா விட்டு வெளியே போனவர், திருப்பி வரலை. அதே போல் கிழக்குக்கு போனவர் விளங்கிட்டா, அவர் துருக்கிஸ்தானுக்கு போயிட்டார், அப்படி ஒரு 10 நபித்தோழர் போயிட்டாங்க, போனவர் இங்கே திரும்பி வரலை. அதே போல் சிரியாவுடைய அந்த வடப்பகுதிக்கு போன ஒரு 4-5 நபித்தோழர்கள், அவர்கள் திரும்பி வரலை. மதீனால ஹதீஸ் தொகுப்பு போட்டு 3 பாகம் போட்டாச்சு. இப்போ இந்த நபித்தோழர்கள் தெரிஞ்ச ஒரு 100 ஹதீஸை தங்களோட மாணவர்களுக்கு சொல்கிறாங்க, அப்படியே வந்து என்ன செய்யுது, பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு நூலாக தொகுத்து நம்மகிட்ட வருது. இப்போ நமக்கு குர்ஆன் இருக்கிற மாதிரி உமர் இல்லாத காலத்தில் தொகுத்த 3 பாகம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஹதீஸை அந்த வருதே, இது ஹதீஸே இல்லைப்பா, ஏன், ஏற்கனவே தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தத்தில் இது இல்லை, அப்படியா இல்லையா, இது இல்லை. அதனால இது 100 ரசூலாங்களே சொல்லி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்,
இதுதான் ஹதீஸ் சஹாபாக்கள் தொகுத்து எங்களை கையில் செஞ்சுட்டாங்க தந்துட்டாங்க. அப்போ அவர் சஹாபியானே எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் இது ஹதீஸ்ல கிதாபுல இந்த வரலையே சஹாபாக்கள் தொகுத்த ஹதீஸ் கிரந்தத்தில் அது இல்லை. எனவே உலகத்தில் வேறு எங்கு நபித்தோழர்கள் சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, ஏற்றுக்கொள்ள போகிறது. இது என்ன சொல்லும், எத்தனையோ நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை ரத்து செஞ்சிடும். ஏன், குர்ஆன் வசனம் மாதிரி குறிப்பிட்ட தொகையல்ல ஹதீஸ். குர்ஆன் வசனம் மாதிரி குறிப்பிட்ட தொகையல்ல ஹதீஸ். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட வாழ்க்கை இறைக்கு ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய 4 வசனம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவதிலிருந்து திருப்பி எழுந்து வேலைகள் செய்து மறுபடி உறங்கும் போகும் வரைக்கக்கூடிய எல்லா செய்தியும் என்ன, ஹதீஸ். அப்ப தொகுக்கிற நேரத்தில் எல்லா நபித்தோழர்களையும் ஒரே இடத்துல திரட்ட முடியாது, ஒரு விஷயம். எல்லா நபித்தோழர்களையும் ஒரு இடத்துல திரட்ட, ஆனா குர்ஆன் அப்படி இல்லை. ஒரு நபித்தோழர்கிட்டே முழு குர்ஆனை எடுத்துடலாம். குர்ஆன் என்ன, ஒரு நபித்தோழர்கிட்டே முழு குர்ஆனை எடுத்துடலாம். ஆனா ஹதீத ஒரு நபித்தோழர்கிட்டே எடுக்கலாது, ஒரு நபித்தோழர்கிட்டே முழு ஹதீத எடுக்கவே முடியாது. என்ன, ஒரு சாப்டர்ல உள்ள ஹதீத கூட முழுசா என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. அப்ப ஹதீத்கள் என்பது ஒரு நபித்தோழர் ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அது என்ன, ஹதீஸ். அந்த நபித்தோழர் எல்லாரும் மதீனாலே அறிப்பாங்க இல்ல? நீங்க எல்லாம் ஏன் மதீன் அழைக்கிறீங்க, நம்ம ஹதீஸ் திரட்டுறதுக்கான மதீன் அழைக்கிறோம். உமர் இல்லாங்க யாரையும் வெளியே போனான்னு சொன்ன வைக்கணும். ஏன், யாரும் ஜிஹாதுக்கு போகலாது, யாரும் என்னது ஜக்காத் வசூலிக்க போகல, எல்லா நபித்தோடும் மதீனாக்குள்ளதான் ஆயிக்கணும் ஹதீஸ் திரட்டி முடிகின்ற வரைக்கும். நடக்குமா இது, நடக்காது. அடுத்தது மதீனாக்குள்ள இருந்துட்டாங்க எல்லாரும் பண்ணுவீங்க, நான் அது அது அர்த்த ரீதியாக வழங்கணும் எடுத்துக்கான்னு சொல்றேன். மதீனாவில் இருந்துட்டாங்க, கிரந்தமெல்லாம் எழுதி மக்கள்கிட்ட விநியோகிச்சாச்சு. அதுக்கப்புறம் 4 பேர் வராங்க, எனக்கு 4 செய்தி ஞாபகம் வருதுன்றாங்க. நீங்களே இப்போதான் 4 செய்தி என்ன செய்து ஞாபகம் வருது, அதெல்லாம் எடுக்க முடியாது. அது ஏற்கனவே போட்ட புத்தகத்தோடு என்ன செஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன், அந்தந்த சந்தர்ப்பங்களை தான் என்ன செய்யும் ஞாபகம் வரும். இன்னும் சொல்ல போனால் மறந்த செய்திகள் இருக்குது. உமர் இல்லாமலுக்கு நடந்த சம்பவத்தை உமர் இல்லாமல் மறந்துட்டாங்க. உமர் ரதில் அவங்க நடந்த சம்பவத்தை உமர் ரதில் இல்லாமல் மறந்துட்டாங்க. இதுக்காக வேண்டி ஹதீஸ் கலையில் நீங்கள் பார்க்கலாம், மக்களுக்கு ஹதீஸ் சொல்கிறார் ஒரு ஷேக் சொல்லி முடிச்ச பிறவு மாணவர் அறிவிக்கிறார், உங்களுக்கு அறிவிக்கிறாருங்க. நீங்கள் அந்த உஸ்தாதை சந்திக்கிறீங்க, இந்த மாணவரை உஸ்தாதை சந்திக்கிறீங்க. நீங்கள் சொன்னதாக ஒரு செய்தி அவர் சொன்னார், நான் சொல்லவே இல்லைன்ட்டார்வைங்களே அவர். அப்படி ஒரு செய்தி நான் மஜ்லிஸில் சொல்லவே இல்லைன்னா என்ன பதில், சொன்னவர் பொய்யரா, இல்லை. தத்கிரத்துல் முஹ்தசி ஃபீமன் ஹத்தத வனசி, இமாம் சுயுத்தியோட புத்தகம். அறிவித்து விட்டு மறந்தால் அந்த செய்தியுடைய தீர்ப்பு என்ன, அதை எடுத்துக்கொண்டுருவாங்க. ஆசிரியர் மறந்து விட்டார் சட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். மாணவர் நம்பகமானவராக இருந்தா யார் மறந்துட்டாரு, ஆசிரியர் மறந்து விட்டார்ன்றதுக்குள்ள வந்துடும். அப்படி உமர்றதுல அங்க செஞ்சாங்க, மறந்தாங்க. உமர் ரதி இல்லாமல் அவர்கள் மறந்தார்கள். அப்ப செய்தி அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல ஞாபகம் வரும், நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் ஞாபகம் வரும். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்றா, ஹதீஸ்கள் ஒரே நேரத்தில் தொகுக்க முடியாது. எனவே அந்த சந்தேகங்கள் யாருக்கா இருந்தா, அந்த கவலை இருந்தா, நிறைய பேருக்கு அந்த கவலை இருக்கு, சஹாபாக்கள் இதை செய்யாமல் போயிட்டாங்களே நம்ம இன்றைக்கு செஞ்சிப்போம் மாதிரி ஒரு கவலை. என்ன, இந்த குர்ஆனை தொகுத்தது மாதிரி ஹதீஸையும் ஃபுல்லாக தொகுத்து கையில் தந்திருந்தால் 5000 ஹதீஸ் அதில் சேர்த்தாங்கன்னு வைங்களே, இன்னும் 5000 ஹதீஸை நம்ம நிராகரிச்சிருப்போம். இப்போயாவது ஒரு 100 முடிஞ்சுது, அதை தொகுத்திருந்தால் ஒரு 5000 ஹதீஸை அப்படி செஞ்சிருப்போம், நிராகரிச்சிருப்போம்னு மறந்துடக்கூடாது. அதனால நபித்தோழர்கள் இந்த ஹதீஸ்களை தொகுக்கிற வேலை செய்யல். அப்படியே நபித்தோழர்கள் செஞ்சிருந்தாலும் எப்படி செஞ்சிருப்பாங்க தெரியுமா, நம்மளால் உமர் ரதிலாவோட ஆட்சி காலத்தில் தொகுக்க முடிந்த ஹதீதுகள் இப்படிதான் வந்திருக்கேன். எவ்வளோ வந்திருக்கும், உமர் ரதிலாவோட ஆட்சி காலத்தில் தொகுக்க முடிந்த ஹதீதுகள். பின்னர் உஸ்மான காலத்தில் மறுபடி மீள் பரிசீலனை செய்யப்பட்டு தொகுக்க முடிந்த ஹதீதுகள். அதுக்கு பின்னால அலிரான காலத்தில் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு தொகுக்க முடிந்த ஹதீதுகள். ஒருவர் உமர் ரதிலாவோட பிரதியை வச்சுப்பாரு, அவர் அலிரான செக்ஷனுக்கு வந்திருக்க மாட்டார், அவ்வளவுதான் பிரச்சனை உண்டாயிரும். ஏன், உமர் ரதிலா ரூட்டால வந்ததுல 5000 இருக்குது, அலிரதிலான வந்ததுல 7000 இருக்குது, இந்த 2000 பிரச்சனையா. எந்த அடிப்படையில் யோசிச்சாலும் ஹதீஸ்களை தொகுக்காமல் விட்டதற்கான காரணங்கள் நபித்தோழர்கள்ட்ட பல காரணங்கள் இது ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், ஹதீஸ்களை தனி நூலாக தொகுக்க முடியாது. அவர் அவர்கள் தெரிஞ்சதை என்ன செய்யலாம், தொகுக்கலாம். எனக்கு இவ்வளவு செய்தி தெரியும், இந்த உங்களுக்கு சொல்லிட்டாச்சு, இதை மாணவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். எனக்கு இவ்வளவு செய்தி தெரியும், இது உங்களுக்கு. இப்படித்தான் நபித்தோழர்கள் கொடுக்கலாமே தவிர, இதுதான் ஹதீஸ், இதோட முடிஞ்சது, இதுக்கு அவங்கள ஒன்றும் இல்லைன்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. 23 வருஷ வாழ்க்கை ஒருவருடைய, எப்படி அதை தொகுக்கிறது ஒரே இடத்துக்கு,
எல்லாம் பல நூல்களாக வந்து சேரும். என்ன தொகுத்தரலாம் எல்லாத்தையும், பல நூலாக வந்து சேரும், பல அறிவிப்பாக வந்து என்ன செய்யும், சரி ஒரு நூலாக என்ன செய்யாது வராது. குர்ஆன் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய ஒரு செய்தி, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட வார்த்தைக்குள்ள சொல்லி முடிச்சிட்டாங்க. அது பணம், அதை மனநம் விட்டு முடிஞ்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை யாரும் மனநம் விட மாட்டார்கள். செயலை மன்னனம் விடலாமா, இல்லை சொல்ல மன்னனம் விடலாம், ஆனால் செயலும் ஹதீஸ், செயலும் ஹதீஸ், அங்கீகாரம் ஹதீஸ், அங்கீகாரம் என்பது ஹதீஸ். எனவே இதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், தொகுப்பு என்பது சாத்தியமற்றது, தொகுத்திருந்தால் வழிகேடாக வந்து என்ன செஞ்சிருக்கும் முடிந்திருக்கும் என்பது முதல் அம்சம். இரண்டாவது, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும் என்று நினைத்தார்களா நினைக்கவில்லையா, இந்த தொகுப்போடு சம்பந்தப்பட்டதில் சொல்றேன்ல, தொகுப்புக்கலாமே ஒரு சதவீத விளக்கம் சொல்லி போறேன். எல்லாம் முதலாவது பகுதி தான், அதில் ஓடரா சொல்றேன். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அப்படி நினைச்சாங்களான்னு நினைச்சாங்க, உமர் ரலியல்லாஹு நினைத்தார்கள் ஹதீஸ்கள் அப்படி தொகுத்துட்டா என்னது நல்லது அப்படின்னு நினைத்தார்கள். நினைச்சிட்டு நிறைய நபித்தோழர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தொகுத்தால் எப்படி இருந்திருக்கும், முழுசா இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து கொடுக்குற தொழுகை அப்படி அந்த மாதிரி முக்கியமான செய்தியில் தொகுத்து கொடுத்து அப்படி தொகுக்க நினைச்சா எல்லாம் நிறைய நபித்தோழர் ஆதரிச்சாங்க. உமர் நாங்கள் இஸ்திகாரா செஞ்சாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு மிம்பரில் ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்துக்குள்ள சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லியிருந்தேன், அது நல்லது என்று நினைத்தேன், ஆனால் நான் இப்பொழுது யோசிக்கிறேன், பயப்படுகிறேன். சுபஹானல்லாஹ், இந்த இதை நினச்சி பாருங்க எப்படி ஒரு வார்த்தை உமர்றது சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பயப்படுகிறேன் என்றால், அப்படி தொகுத்து குர்ஆனை புறக்கணித்து அதை மக்கள் வாசிக்க ஆரம்பித்து விடுவார்களோடு நான் பயப்படுகிறேன். குர்ஆனை விட்டு நீங்கி போய் அதில் இருந்து இதில் மக்கள் முழுமையாக ஈடுபட்டு இது ஒரு தனி வேதம் மாதிரி ஆக்கி, வணங்கிட்டா இது ஒரு தனி வேதம் மாதிரி ஆக்கி இதற்கு ஒரு அந்த ஒரு லெவலை கொடுத்து மக்கள் இதிலேயே மூழ்கி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக குர்ஆனுடைய, அதாவது குர்ஆனுடைய அந்த இடத்திற்கு நான் பங்கம் விளைவிக்க என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை சொன்னாங்க, ஓதுதல் என்பது குர்ஆன் தான். உமர் அவங்க சொன்னது படிக்கிறத பற்றி அல்ல, ஓதுதல் என்ன அலிஃப்லாமி விளங்க அலிஃப்லாமின்னு என்ன தெரியும் எங்களுக்கு, ஆனால் ஓதுவோம் நன்மை இது மாதிரி ஹதீதை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு இன்றைக்கு செய்கிறாங்களா இல்லையா, புகாரியை ஓதுறாங்க தெரியுதானே உங்களுக்கு, புகாரியை ஓதுறாங்க. புகாரி கந்தூரின்னு ஒரு கந்தூரி நடக்கும், அந்த கந்தூரில் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வச்சு புகாரி ஓதுறது. எப்படா புகாரியை ஓதுறா, நீங்கள் கேட்டு பார்த்தா விளங்கு, கால ஹத்ததுனா கால ஹத்ததுனா அப்படின்னு போகும். சரியா பாட்டு படிக்கிற மாதிரியே கால ஹத்தத்து என்ன இது நடக்குது, குர்ஆன் வசனமாட்டு பார்த்தா இல்லை, புகாரியை ஓதுறாங்க. ஓதினவனுக்கு என்ன ஓதுறன்னு தெரியாது, பின்னால் உள்ளவனுக்கு இது என்ன செய்யறன்னு தெரியாது, ஆனால் ஓதி முடிச்சு அன்றைக்கு சாப்பாடு புகாரி தமாம் பண்ணிட்டாச்சு. புகாரி என்ன செஞ்சாச்சு, தமாம் பண்ணிட்டாச்சு. என்ன புகாரா தம, பேர் புகாரி கந்தூரி, அந்த தரீக்காவுக்கு பேர் தரீக்கத்துல் புகாரியா, புகாரி மாம் எழுப்பி பார்த்தாருந்தா இது இல்லை, நான் தொகுத்தது என்னத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க விளங்கிட்டா, இது பேர் புகாரி கந்தூரி, இப்படி ஒரு சமுதாயம் செய்து புகாரி கந்தூரி என்று இதை மறுத்தா புகாரியை மறுக்கிறார்கள்ன்றாங்க. அதை போட புகாரிக்கு மரியாதை கொடுக்கறத மறுக்கிறாங்க, புகாரி இதை மறுக்கிறாங்க, புகாரி வாசிப்பதை மறுக்கிறார்கள். குர்ஆனுக்கு அடுத்ததாக ஹதீஸ் மிக முக்கியமான இடமே புகாரிக்கு தான் சொல்கிறாங்க அவங்க, நம்ம இதை வானான்னு சொன்னால் இப்படி நிலைமை என்ன செஞ்சுட்டு போகுது, டோட்டலாக வாசிக்கிறாங்க, வாசிச்சு முடிஞ்சு மக்கள் வெளியே போகிறாங்க, என்ன வாசிச்சுன்னு தெரியாது, வாசிச்சவருக்கு என்னன்னு தெரியாது, இந்த நிலைமை வரும். இதை உமர்லாம் என்ன செஞ்சாங்க, வேதமாக ஓதி விடுவார்களோ, பிள்ளை படிக்கிறதுக்கு விளங்குறதுக்கு நடைமுறைப்படுத்த ரசூலாங்கட செய்தியை ஒழிய அதை ஓதி வாசித்து நன்மை தேடுறதுக்கு இல்லை. ஒருவர் இன்னமில்லை அம்மாளு பின்னியத்தை வாசிக்கிறாரு, வாசித்ததுக்காக அவருக்கு என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. அழிப்புக்கு ஒரு நன்மை, நூலுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, அவருக்கு பத்து முறை வாசித்தா நன்மை கிடைக்காது. எதுக்கு நன்மை கிடைக்கும், அவரு அந்த ஹதீதை வாசித்து விளங்கினால் விளக்கத்துக்காக படிக்கிறாரு, அறிஞ்சு கொள்றதுக்கு படிக்கிறாரு, அதுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை, நீங்கள் விளங்காமல் ஓதினால் உங்களுக்கு நன்மை உண்டு, இறைவனுடைய வசனத்தை என்ன செய்கிறீர்கள், ஓதுகிறீர்கள். ஒரு ஹதீஸை ஓதி என்ன செய்யலாது, மந்திரிக்கலாது. நம்ம ஒரு நோய்க்காக மந்திரிக்கிற டைமில் ஒரு ஹதீதை எடுத்து எப்படி உதாரணமாக இன்னமில்லாமல் பின்யாத் அப்படின்னு மூணு முறை ஓதி அப்படி என்ன செய்யலாது, மந்திரிக்கலாம். ஆனால் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி என்ன செய்யலாம், மந்திரிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக கற்று தந்ததை மட்டும்தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு ஓதலாமே தெரியா, ஒரு ஆர் மன் ஹத்த தபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் ஹதீஸ், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாக. மூணு முறை ஓதினா காய்ச்சல் போயிருமா, போகாது. ஹதீஸ் அப்படி என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் குர்ஆனுக்கு என்ன செய்கிறது, அப்படி இருக்கிறது. இந்த நிலைமைக்கு இந்த கிதாபை என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு போயிடுவாங்களோ என்று நான் பயப்படுகிறேன், அனுமதிக்க மாட்டேன் நாங்கள். இதுக்கே இந்த நிலை உமர்றதுலாங்க யோசிச்சாங்கண்டா. இன்றைக்கு புத்தகங்கள்,
ஒவ்வொரு அறிஞர்களுடைய புத்தகங்கள் எடுத்து என்ன செய்யறாங்க, பள்ளியில தினந்தோறும் வாசிக்கின்னு வரான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அன் துக்ரா ஃபீஹிமுல் மஸ்னாத், திருப்பி திருப்பி குர்ஆன் அல்லாத ஒன்று வாசிக்கப்படும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்ன, திருப்பி திருப்பி நம்ம உடல் எடுத்து மக்களுக்கு மத்தியில் ஓதுறது அப்படி என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான். நன்மைக்காகலாம் ஒன்று என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து வாசிக்கக்கூடாது. புகாரியா வாசி முடிச்சிடணும், முஸ்லீமா வாசி முடிச்சிடணும், இது மக்களுக்கு விளங்கப்படுத்த தான் இருக்கணும். ஒரே புத்தகம் இதுதான் இசாகுபுரம், தொடர்ந்து நம்ம வாசிக்க வேண்டும். இதை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாண்டே இதை என்ன செய்யலாது, வைக்க முடியாது குர்ஆனை தவிர. ஆனால் இன்றைய குர்ஆனை வைக்காமல் அத்தனை என்ன செய்கிறாங்க, வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நினைத்தார்கள், ஆனால் குர்ஆனுக்கு சமனாக வந்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் என்ன செய்தார்கள், சமனாக என்று சொன்னால் எதில், ஆதாரத்தன்மையில் அல்ல, ஓதுதலில் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆதாரத்தன்மையில் குர்ஆனும் ஹதீதும் ஒரே சமம், குர்ஆனுக்கு பிறகு ஹதீஸ் அல்ல, குர்ஆனும் ஹதீதும் ஆதாரத்தன்மையில் ஒரே சமம். சிறப்பில் தான் குர்ஆன் என்னது மேலோங்குது, ஓதுதல் அதனுடைய சிறப்புக்கள் நன்மைகள்ல மேலோங்குது. ஆதார தன்மையில என்ன, இரண்டும் ஒரே சமம் தான், அதுல எந்த வித்தியாசம் என்னது கிடையாது. குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல பாருங்கன்றதல்ல, குர்ஆன்லயும் பார்க்கணும் ஹதீஸ்லயும் பார்க்கணும், அப்பதான் ஒரு முடிவு என்ன செய்யும், சரியாக வரும். ஒருவாறு குர்ஆன்ல இல்லாட்டி பாருங்கடா என்ன, விபச்சாரத்துக்கு 100 கசேரி அடிங்கன்னு வருது. குர்ஆன்ல வந்துட்டு இப்ப ஹதீஸ்ல பார்க்க தேவலமா, பார்க்கணும். ஏன், திருமணம் முடிச்சவருக்கு வேற சட்டம், அது எதில் பார்க்கணும், ஹதீஸில் பார்க்கணும். எனவே குர்ஆனில் இல்லாட்டி ஹதீஸில் பாருங்கள், ஹதீஸில் இல்லாட்டி ஜித்திஹாத் செய்யுங்க, இப்படி அல்ல. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சேர்த்து என்ன செய்யணும், பார்க்கணும். ஆனால் சிறப்பு என்று வந்தால் குர்ஆன் ஃபர்ஸ்ட், ஹதீஸ் என்னது செகண்ட். இப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புள்ள சகோதரர்களே ஏன் தொகுக்கவில்லை என்பதற்கான முதலாவது அம்சம். இரண்டாவது இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, ஏன் நபித்தோடர் காலத்தில் எழுதவில்லை தொகுக்கவில்லை என்றால், ஒரு புத்திகட்டத்தனமான ஒரு பதிலை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்களாக இருந்ததுனால மனநமிட்டு என்ன செய்தாங்களா வந்தாங்களாம். இது அறிவீனமான ஒரு பதில், எழுத படிக்க தெரியாதனால மனநம் செய்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு இருந்தாங்க. எழுத தெரியாதனா நிறைய மனநம் செஞ்சு மற்ற சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே எப்படி தான் இந்த பதிலை சொல்கிறாங்கன்னு விளங்கல. இப்போ குர்ஆனை எழுதினது யார், கிறிஸ்தியர்கள் வந்து எழுதி கொடுத்தாங்க. குர்ஆனை எழுதினாங்க தானே, அழகாக தொகுத்து பிரதி எடுத்த பிரதி என்ன என்ன, ஃபோட்டோ காப்பி மெஷினில் போட்டு அடித்தாங்க, கையால் தான் மறுபடியும் எழுதினாங்க. ஊர் உலகம் ஃபுல்லாக பிரதி அனுப்பணும்னா எத்தனை பிரதி அனுப்பணும், அத்தனை பிரதி திருப்பி எழுதினாங்களா இல்லையா. அதுவும் இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தில் உங்கள்கிட்ட பேனையை கொடுத்து எழுதுறான்னு ஒரு பேப்பர் இப்படி கொடுத்தா குர்ஆனெல்லாம் எழுதுவாங்களா, எழுத மாட்டாங்க. ஆனால் அவங்க திருப்பி திருப்பி அதே மாதிரி எழுதி அதை எல்லா இடங்களுக்கும் சேம் அனுப்பினாங்க, சேம் பிரதி. என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆன் எழுதக்குள்ள பிழை வந்துட்டான், எழுதக்குள்ள மனிதன் அடிப்படையில் பிழை வருமா. நான் கேட்குறேன், 100 பிரதி அனுப்பிங்கன்னு வைங்களேன், ஏதோ 100 பிரதிலையும் சேமா பிழை வருது, அறிவுபூர்வமான கேள்வி. அது 100 பிரதி எடுத்தாங்க தானே, எழுதி எழுதி திருப்பி அதே மாதிரி தானே எழுதினாங்க, 100 பிரதியிலே அதே இடத்துல பிழை விட்டாங்கன்னு கேட்குறேன். ஒரு குர்ஆன்லேருந்து பிரதி எடுக்கிறாங்க, கூஃபா கொண்டு அனுப்பணும், பசரா கொண்டு அனுப்பணும், சிரியாவு கொண்டு அனுப்பணும், ஈஜிப்ட் கொண்டு அனுப்பணும், ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பணுமா. அந்த ஒரு எழுதத்தை பார்த்து பிரதி எடுக்கிறாங்க, பிரதி எடுக்கிறதுக்குல இந்த 19 பிழையாக மற்ற இடத்துல வரும், அதில் இன்னொரு வேறு இடத்துல பிழை விடணும், இங்கே எல்லா இடத்துலையும் பிழை விடணுமா இல்லையா, அதெல்லாம் ஒரே பிழையாக வந்திருக்கு எல்லா இடத்துலையும் பிழை. அல்லது குர்ஆனில் இந்த 19 இடத்துல அதே மாதிரி அந்த பிழைகளை பேணி வந்தார்கள்னு சொல்கிறாங்க. அந்த பிரதி எடுக்கக்குள்ளையா திருத்தி அனுப்பு, பிரதி எடுக்கக்குள்ளையாவது அந்த பிழையை திருத்தி அனுப்பு, இல்லை. இப்போ போலியான வாதம், அப்போ நபித்தோழர்கள் எழுத தெரியாதனால தான் எழுதாமல் இருந்தாங்க அப்படின்னா குர்ஆனை எப்படி எழுதினாங்க. எனவே எழுத தெரியாது என்பது அவங்க காரணமாக இருக்கல, ஹதீஸை தொகுக்காமல் இருக்கிறது. எழுதுறவங்க குறைவாக இருந்தாங்க உண்மைதான், வாசிக்கிறவங்க குறைவாக இருந்தார்கள் உண்மைதான், ஆனால் அது காரணமாக இருக்கவில்லை தொகுக்காமல் இருக்கிறதுக்கு. அது காரணமாக இருந்தால் குர்ஆனையும் தொகுத்திருக்க மாட்டாங்க, விளங்குது உங்களுக்கு. அது காரணமாக இருந்தால் குர்ஆனையும் என்ன செய்திருக்க மாட்டார்கள், தொகுத்திருக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபித்தோழர்கள் எழுத தெரிந்ததுனால தான் குத்தாபுல் வகி, வகையை எழுதக்கூடியவர்கள் என்ற ஒரு வட்டத்தை ரசூலாங்க செஞ்சா 20 நபித்தோழர்கள் கிட்டத்தட்ட வைத்திருந்தார்கள். உங்களை யாரு எழுதுறவங்களா இல்லையா, அபுபக்கர் ரதி அல்லாஹன், உமர் ரதி அல்லாஹனவர்கள், உஸ்மான் ரதி அல்லாஹனவர்கள், அலி ரதி அல்லாஹனவர்கள், அது மாத்திரமல்ல, அதாவது உமாவிய திபின் அபி சுஃபியான், இவங்களாம் யார், அப்துல்லா இபின் அம்ர் ரதி அல்லாஹனவர்கள், இவங்களாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள், நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க. ஆனால் சரி, உமர் ரதி அல்லாஹனவர்கள் எத்தனை மன்னருக்கு கடிதம் எழுத வேண்டியிருக்கு, எத்தனை வாலி பொறுப்பாளர்களுக்கு கடிதம் எழுத வேண்டியிருக்கு, எப்படி எழுதினாங்க, எல்லாம் எழுதி தான் என்ன செஞ்சாங்க அனுப்பினாங்க. எனவே எழுதுறது என்ற அம்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததால் அப்படி என்ன செய்யலை, செய்யவில்லை. அதுக்கு கொஞ்சம் விளக்கம் வச்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களுக்கு இப்படி தெரியாமல் எண்ணி காட்டினாங்களாம்,
எழுதக்கூட தெரியாதனால 10, 20 இப்படித்தான் மாசம் அமையும். 29 அப்படின்னா என்ன, என்ன கூட தெரியாம 29 என்னன்னு தெரியாம இருந்தாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. 29 என்னன்னு தெரியாம இருந்தவர்களா ஜக்காத்துடைய கணக்கு 4 லோண்டு 10 லோண்டு 8 லோண்டு என்னது 40 கொண்டு 80 கிலோ 120 கிலோ இப்படி அனுப்பினாங்களே, இது எழுத தெரியாம இருந்தவங்க செஞ்சாங்களா? மீராஸ் சட்டம் எழுத தெரியாம இருந்தவங்க செஞ்சாங்களா? ஜக்காத்துடைய சட்டம் இப்படியா செய்தாங்க? அப்படி இல்லை. நபித்தோழர்கள் ஜாகலிய மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, நம்ம வந்து 20, 10 சொல்லலாம், 20 சொல்லுவோம், 30 சொல்லுவோம், கோடி சொல்லுவோமா? கோடி சொல்ல மாட்டோம். ஆனால் நபித்தோழர்கள் இந்த கையால் கோடியை சொல்லி முடிச்சிருவாங்க. எப்படி சொல்லி முடிச்சிருவாங்க? இப்படி காட்டி கோதுனா 1 கோடி அப்படின்னு விளங்கிடுவாங்க. ஏழுமா ஏழா ஏழா நபித்தோழர்கள் இப்படி ஒன்று காட்டினாங்கன்னு வைங்களேன், இது 80 இது 70 அப்படி அடையாளம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிடிக்கும் ஒரு அடையாளம் இருந்தது, 29 சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அது மாதிரி இப்படி ஒரு 3 பிடி பிடிச்சாங்கன்னா இது என்ன, இது 1500 உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி அவர்கள்ட்ட கணக்கு முறை இருந்தது. அது நம்மளுக்கு என்ன செய்யாது, நினைச்சா கூட ஞாபகம் நிற்காது. அப்படியான கணக்கு முறைக்கு தான் ரசூலுல்லாஹோட வளமையில் இப்படி என்ன செஞ்சாங்க, சுட்டி காட்டினார்கள். எனவே எழுத தெரியாதவர்கள் அதிகம் இருந்தார்கள் உண்மை, ஆனால் எழுத தெரிஞ்சவர்கள் இருக்கவே இல்லைன்றது போய். குர்ஆனை தொகுத்தாங்க, எழுத தெரிஞ்ச சுட்டி தான். பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், எழுத தெரிஞ்ச சுட்டி தான். அதுக்கான நபர்களை என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது எழுத தெரியாத என்றது அது ஒரு காரணமாக இருக்கவில்லை. 2, 3வது அன்புள்ள சகோதரர்களே, சரி நபித்தோழர்கள் அன்றைக்கு யாருமே எழுதவில்லையா? ரசூலுல்லாஹி காலத்திலேயே யாருமே ஹதீஸ்களை எழுதவில்லையான்னு கேட்டால் எழுதினாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது எழுத்தா பேச்சா? எழுத்து, அது ஹதீஸா இல்லையா? ஹதீஸ். மன்னர்மார்களுக்கு ரசூலுல்லாஹி கிட்டத்தட்ட 20-30 கடிதம் அனுப்பிக்கலாம், அதில் என்ன ஹதீஸா இல்லையா? எழுத்து. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்துபூலி அபிஷா அபுஷா என்றவருக்கு எழுதி கொடுங்க, என்னை வாயில இருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராதுன்னாங்க ரசூலுல்லாஹி, எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபித்தோழர் எழுதக்கூடியவராக இருந்தால் நான் எழுதுறவனாக இருக்கிறேன் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், எழுதுறதுக்கெல்லாம் அங்கே என்ன செய்யலை, தடையுண்டு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை, எழுத தெரியாதவர்களாக இருக்கவில்லை. பெரும்பாலும் தெரியாமல் இருந்தாலும் எழுதுகிற நபித்தோழர்கள் இருந்தார்கள். தொகுப்பு ஒன்றாக வராததற்கு காரணம் இதுதான், நான் சொன்ன காரணங்கள் இதுதான் காரணம் என்பது நம்ம தெளிவாக மனதில் பதிய வைக்கணும். இது முஸ்லீம்களோட மனதில் ஆழமாக பதிய வைக்கிற மாதிரி என்ன செய்து இப்படி போவதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அதுக்கு பின்னால் அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கு குர்ஆனோடு இனி கலக்காது என்பது போன்ற நம்பிக்கைகள் வந்துவிட்டனவோ, குர்ஆனோடு கலக்க வாய்ப்பில்லை என்கின்ற அளவுக்கு ஹுஃபாள்களும் மனநமிட்டவர்களும் நிறைய அதிகரித்து விட்டார்களோ, அதுக்கு பின்னால் ஆங்காங்கே வந்து ஹதீஸுகளை தொகுத்த ஆரம்பித்தார். தொகுக்க ஆரம்பித்தாங்கடா என்ன, நபித்தோழர்கள்ட்ட கேட்டவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நபித்தோழர்கள்ட்ட கேட்குறவங்களே அபூ ஹுரைரா எனக்கு இந்த செய்தி சொன்னார், அப்துல்லா இப்னு உமர் எனக்கு இந்த செய்தி சொன்னார், உமர் ரதியல்லாஹு இந்த செய்தி சொன்னார், இப்படி எழுத்து என்ன செஞ்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு இப்படி ஆரம்பித்தா தாபியன்கள் இருக்கிறாங்களே அவர்கள் வந்து நிறைய ஒரு நபித்தோழர்கிட்ட இருக்கலை, சிலர் ஒரு நபித்தோழர்கிட்ட இருந்தாங்க, பல நபித்தோழர்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பித்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள்ட்ட கேட்க ஆரம்பித்து அவங்கள்ட்ட அந்த பதிஞ்சு கொள்வது இருக்குதானே, அவங்க எவ்வளோ கவனமாக இருந்தாங்கன்னு ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு செய்தியை ஞாபகம் வைத்துக் கொள்வது எவ்வளோ கவனமாக இருந்தாங்கன்னு பாருங்கள். மனநம் பிழைவிடுமா, அதனால் நிறைய பொய்யெல்லாம் கலந்திருக்குமா? அப்படி இல்லை. அபு அய்புல் அன்சார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்துக்காக போகிற எகிப்துக்கு போகிறாங்க. நினச்சி பாருங்கள், மக்காவிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து எகிப்துக்கு போகிறேன்டா, எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, அண்டைக்கு போகிறாங்க. போகணுன்னு சொன்னேன் அங்கே, அதாவது மஸ்லமத் இப்னு முஹல்லத் அல்லது மஹ்லத் என்ற நபித்தோழர் அவர் வந்து அங்கே வாலியாகிறார், பொறுப்பாளராக இருக்கிறார் எகிப்து. அவர் அங்கே வாரது கேள்விப்பட்டேன், அபு அய்பன் சோரி வாரது கேள்விப்பட்டோன்னே இவரே வந்து அவரை சந்திக்கிறார், அவரே வந்து சந்திக்கிறாரு, என்ன விஷயம், எதற்காக நீங்கள் வந்தீங்க, என்ன விஷயம், மிச்ச நேரம் பேசுகிறாங்க. இல்லை, நான் வந்தது உக்குபத் இப்னு ஆமிரை சந்திக்கணும், ரதியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழரை சந்திக்க வேண்டும். ஏன், என்ன விஷயமா சந்திக்கணும்? இல்லை, ஒரு ஹதீஸ் நான் கேட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாழ்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவரும் நானும் தான் இருந்தோம் அந்த இடத்துல, அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் எகிப்துக்கு வந்தேன்றான். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் எகிப்துக்கு வந்தேன், எனக்கு அவரை வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துங்கன்றான். கடைசியில் ஒரு நபரை ஏற்படுத்தி அவட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உக்குபத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போன உடனேயே செய்தி அப்படியே சொல்கிறாங்க. உக்குபத் இப்னு ஆமிர் அவர்கள், நானும் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி சொன்னார்களே, அது இப்படியா என்று கேளுங்கன்னு அவர்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. சொன்ன உடனே இப்படித்தான் நானும் நீங்கள் அதை கேட்டால் இப்படி தான் கேட்டோம்ன்றாங்க. அதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான் நான் வந்தேன்ட்டு போயிட்டார். இதற்காக வேண்டிய எகிப்துக்கு என்ன செஞ்சார், நபித்தோழர்கள் இந்த அளவுக்கு போய்க்கிறாங்க. ஆனால் அந்த செய்தி என்ன தெரியுமா,
யாரு ஒரு முஃமின் செய்யக்கூடிய ஒரு பாவம், கேவலமான ஒரு அவமானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டுட்டான், அதை மறைத்து விட்டாரோ, நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதனை மறைப்பான். இது நான் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது கேட்ட செய்தியா இல்லையான்னு கேட்கணும். எவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து பாதுகாக்கப்பட்ட செய்தி, அதை நடைமுறைப்படுத்துறதை பாருங்க எப்படின்னு. மாறி என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபித்தோழர்கள் ஒரு செய்தியை மனநம் விடுவதில் கவனமா இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு எந்த ஹதீஸ் சொன்னாலும் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை போன்று என்றான். வார்த்தையில் என்ன செஞ்சாங்க, கவனமா இருந்தாங்க. இதனால நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தாபீன்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா, அதை சொன்னது மாதிரியே பதிகிறதுல பெரும்பாலானவர்கள் கவனம் எடுத்தார்கள். ஆனா ஒரு சில நபித்தோழர்கள் கருத்து சரியா இருந்தா மட்டும் என்ன செஞ்சாங்க, அதை அறிவிச்சா. கருத்து கருத்து சரியான என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா கருத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த கருத்து அப்படி பிசகாம சொல்லுவாங்க, இந்த செய்தி தான். இது நபித்தோழர்களுடைய மாணவர்களான தாபீன்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எழுதி கொள்ள ஆரம்பித்தார்கள். எனவே நீங்க இப்ப என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த 50க்கு பின்னால், ஹிஜ்ரி 50க்கு பின்னால் தொடக்கம் 150 வரைக்கும் எப்படி நூட்கள் எழுதினாங்க தெரியுமா, அவங்களுக்கு கிடைச்சதை எழுதினாங்க, அவ்வளவுதான். தலைப்பு வாரியா இருக்காது, நபித்தோழர் வாரியா இருக்காது, கிடைச்ச செய்தி என்ன செஞ்சு கொள்வாங்க, பதிவு செய்து கொள்வார்கள். கிடைச்ச செய்தியை பதிவு செய்து கொள்வார்கள். அதுல பிரபல்யமாக நிறைய சொல்லுவாங்க. ஹம்மாம் இப்னு முனப்பி, ஹம்மாம் இப்னு முனப்பி என்பவர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான மாணவர். அவர் தனியொரு நுஸ்காவை என்ன செஞ்சாரு, எழுதி வைத்திருந்தார். அது பிரபல்யமானது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் சொல்லுவார், சஹீபத்து சாதிகா, அதுக்கு பிரபல்யம் அந்த பேர். ரசூலுல்லாஹ் கிட்ட நான் நேர கேட்டது, எனக்கு ரசூலுல்லாஹ்களுக்கு இடையில எந்த ஒரு ஆளும் என்னது அதுல இல்லை என்று சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, நபித்தோழர்களுக்கு எழுதினார்கள், நபித்தோழர்கள்ட்ட இந்த தாபீன்கள் எழுதினார்கள். இதெல்லாம் எங்களுக்கு என்னது, எழுத்து இல்லாமல்லாம் இருக்கல, ஒரே தொகுப்பாக ஆக்காமித்து காரணம் இருந்தது. இதற்கு பின்னால் மிக பிரபல்யமான நூலாக நம்ம சொல்வதாக இருந்தால், முதன் முதலாக எழுதப்பட்ட சொல்வதாக இருந்தால், 90 சச்சத்திலே பிறந்து 180 சச்சத்திலே அதாவது மரணித்த, 170 சச்சத்திலே மரணித்த இமாம் மாலிக் இப்னு அனசுடைய நூல், முத்தா மாலிக். என்ன முத்தா மாலிக்னு சொல்ல, அவர் தலைப்பு வாரியா சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, ஜிஹாத் இப்படி என்ன செஞ்சாரு, தலைப்பு வாரியாக தொகுத்தாரு. ஹதீஸ்களை தொகுத்த முதல் நூலாக என்ன செய்யலாம், நிறைய நூல்கள் இருக்கின்றன, ஆனால் அதாவது தனித்தனியாக தொகுப்பு அல்லாமல் இந்த மாதிரி தலைப்பு வாரியாக தொகுத்த முதல் நூலாக எதை சொல்லலாம், இமாம் மாலிக்கு பின்னால் சொலுத்த முவத்தா. முவத்தா என்றால் எல்லோரும் உடன்பட்டது அப்படின்னு அர்த்தம், எல்லோரும் உடன்பட்டதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இரண்டாவது, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் தொகுத்த முஸ்னத் அஹ்மத். முஸ்னத் அஹ்மதை நாம் இரண்டாவது நூலாக என்ன செய்யலாம், இந்த ஓர்டரில் முஸ்னத் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் 1000000 செய்திகள் என்ன செய்கின்றன, அதை தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தலைப்பு வாரியாக தொகுக்கலை, எப்படி தொகுத்தாரு, நபித்தோழர் வாரியாக. அபுபக்கர் ஹதீஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம், உமர் தான் ஹதீஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம், உஸ்மான்லான ஹதீஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம், அவரை கிடைச்ச எல்லாத்தையும் தொகுத்தார். இப்படி தொகுப்புகள் நிறைய நடந்து கொண்டிருக்காங்க. அப்போதான் இமாம் புகாரி யோசிக்கிறாரு, தொகுக்கிற நேரத்தில் யோசிக்கிறாரு, சரியா இப்போ நம்ம தொகுக்கிறது அறிவிப்பாளர் வரிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொகுக்கிறோம், ஆனால் இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை இருக்குது, நிராகரிக்கப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அறிவிப்பாளர் வரிசையோடு உள்ள செய்திகளை நம்ம தொகுக்கணும் அப்படின்னு இமாம் புகாரி நினைக்கிறார். இமாம் புகாரி அப்பயே ஒரு கடல், கடல்னா என்ன, ஒரே ஊர்ல இருந்து ஒரே ஆள்கிட்ட செய்தி கேட்கலவர், எங்கெல்லாம் நபித்தோழர்கள் பறந்து சென்றார்களோ, அவர்களிடமிருந்து தாபீன்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, அந்த ஊர் ஊரா பிரயாணம் போனவர், போய் அங்கே ஒரு 5 வருஷம் கழிக்கிறது, அங்கே ஒரு 2 வருஷம் கழிக்கிறது, அங்குள்ள செய்திகளை தொகுக்கிறது, இப்படி தொகுத்து 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 வந்து, அன்றைக்கெல்லாம் லைப்ரரி எப்படி இருக்கு தெரியுமா, நூலகம், ஒரு இமாம் கிளம்பினார்னு சொன்னால் அவரோட ஒரு 10 ஒட்டகம் என்ன செய்யும், போகும். ஏன் அதில் என்ன இருக்கும், நூட்கள், சுபஹானல்லாஹ். அதோடு தான் அவங்க என்ன செய்யணும், வேறு எப்படி அவங்க கொண்டு போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியர் பிரபல்யமான நூல் ஜாதுல் மஆத், அவர் பிரயாணத்தில் எழுதினார். அது எதில் எழுதினார், பிரயாணத்தில். நம்ம ஒரு கடிதம் கூட பிரயாணத்தில் எழுத மாட்டோம், இப்போ பிரயாணத்தில் இருக்கிற வீட்டுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்புறேன்னா சொல்லுவோம், எல்லா வசதியும் இருக்கு. ஒரு டைப்பிங் பண்ணுறது நம்ம அதான், அது எப்படி ஏசி போட்டு வாங்கணும், எல்லா பிரச்சனையும்லாம் டைப் பண்ணுறது, எழுதக்கூட தேவையில்லை, ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் அங்கே எப்படி பிரயாணத்தில் அந்த நூலையே எழுதினார், இந்த லெவலுக்கு என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பிரயாணங்கள் எல்லாம் போய் சரியான சகிதலை மட்டும் தொகுக்கணும் என்று தொகுத்த முதல் நூல் தான்
சஹிஹுல் புகாரி. இமாம் புகாரி அதில் நிறைய நிபந்தனைகளை முக்கியமாக வச்சார். வச்சது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதுவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதுட்டு எழுதினார்கள். சஹீஹான செய்தி சாதாரண இல்லை. இன்றைக்கு இருந்து பார்க்கக்கூடிய பரலே தொழாதவர்களுக்கு அதை பார்க்கக்கூட கஷ்டமாக தான் இருக்கும், எப்படி செஞ்சிருப்பாங்க இது அப்படின்றது. ஏன் இன்றைக்கு பரல் தொழுறவங்களே குறவு. அதனால் இங்கிருந்து கொண்டு 1200 வருஷத்துக்கு முன்னாலவர்களுடைய இபாதத்தை என்ன செய்யக்கூடாது, கணிப்பிடக்கூடாது. எமது ஈமானிய பலகியத்துக்கு முன்னால் இபாதை செய்கிற எல்லாரும் சந்தேகமாக தான் இருக்கும். ஏன் நம்ம வந்து பரல் நோம்பு பிடிக்காதவன் நிறைய பேர் இருந்துட்டிருக்கிறான், இவனுக்கு சுண்ணத்து நோம்பு பிடிக்கிறவன் வருஷம் இப்படி ஃபுல்லாக பிடிச்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சான், அது நபிதானேன்னு விட்டுருவான், விளங்கிட்டானே. மற்றவங்களா எல்லாம் சும்மா கட்டி விட்டுருக்கிறான். ஏன் இவனுக்கு பரல் தொழுவது பாரமாயிக்கிற இவன் பார்த்தா எப்படி இருக்கேன், அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சில இமாம்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்குறோம், ஒரே நாளில் குர்ஆனை ஓதி முடித்தார்கள் அப்படின்னு வரும். உடனே எனக்கு இது சாத்தியமில்லை, சாத்தியமில்லை இல்லை, அவர்கள் அந்த ஹதீஸுக்கு வேறு விளக்கம் வழங்கியிருக்கலாம். மூணு நாள் குறை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாத ஹதீஸுக்கு வேறு விளக்கம் வழங்கியிருக்கலாம், அதனால் ஓதியிருப்பாங்க. அல்லது அந்த ஹதீஸ் அவருக்கு கிடைச்சிருக்காது, அதனால் ஓதியிருப்பாங்க. அல்லது வளமையாக ஓதுறவராக இந்திக்க மாட்டார், அன்றைக்கு ஓதிருப்பார். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனைடா, இவன் அரைப்பக்கம் ஓதாதவன் தானே, இவன் அதை யோசனை எப்படி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக முழு குர்ஆனை ஓதிருப்பான், சாத்தியமே இல்லை என்று இவன் நினைக்கிறார். இவருடைய வேலையெல்லாம் அந்த இமாமுக்கு போடுறது. இவருடைய வேலை என்ன, காலையில் தொழுற, காலையில் வந்து பிஸ்னஸுக்கு போகிறது இல்லையா, சாப்பிட்றது இல்லையா, கொஞ்சம் நேரம் தூங்குறது இல்லையா, அது போகிற கொஞ்சம் பிள்ளைக்குட்டியில் பார்க்குறது இல்லை, அது நீ செய்கிற வேலையில் அந்த இமாம் செய்யணுமான கடமையாயுது. அவருக்கு அந்த டைமில் திருமணம் முடிக்காதவராக இருந்திருப்பார். சரி, முடித்தாலும் அவர் அன்றைக்கு ஜிஹாதில் இருந்திருப்பார். நம்ம மாதிரி ஜிஹாதுக்கு ஜிஹாதுட வாசமே தெரியாதவர்கள் அவர்கள், ஹதீஸும் தொகுப்பாங்க ஜிஹாதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அறிஞர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ எமது பலகீனத்தை எல்லாம் வச்சு அந்த காலத்து இமாம்கள் என்ன செய்யக்கூடாது, அளவிடக்கூடாது. ஜுஹுதுன்ற பாதை கொஞ்சம் பெரிய ஒரு பகுதி. சில மனித ரீதியாக சாத்தியமற்ற செய்திகளாக இருந்தால் பொய்யான செய்திகளாக அறிவிப்பால் வரிசையை பார்த்தா என்ன செஞ்சிடும், விளங்கிடும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அடிப்படையில் இமாம் புகாரி இப்படி புத்தகத்தை தொகுக்கிறாரு. தொகுத்த இமாம் புகாரி அவர்கள் இப்போ நம்ம அதாவது மூன்றாவது பகுதிக்கு வாரே, நான் உங்களுக்கு ரெண்டு பகுதி சொன்னேன் நபித்தோழர்களுடைய காலத்தில், அதை மூன்றாவது பகுதி சொன்னேன். என்ன, நபித்தோழருடைய காலத்தில் வந்து எழுதுகிறவங்க இருந்தாங்க, எழுதினார்கள். அதுக்கு பின்னால் தாபீன்களை எழுதினார்கள், ஒரே நூலாக இல்லா ஒரே தலைப்பில் இல்லாட்டியும் கூட எழுதினாங்க. இமாம்களுடைய காலத்திலையும் எழுதினாங்க. அப்படிப்பட்ட இதிலேயே பிரபல்யமானது மோத்தா மாலிக். இன்றைக்கு கூட என்னது, எல்லா ஹதீஸ்களும் அந்தந்த ரூட்டில் வந்து சேர்ந்து தான் இருக்குது, எல்லா அறிவிப்பால் வரிசையோடு சேர்ந்துருக்குது. இதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே என்னது இல்லை. இது மூன்றாவது அம்சம். நான்காவது இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, அதையும் நம்ம விளங்கிக்கலாம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹதீஸ் எடுத்தோன்னே இன்றைக்கு ஹதீஸ் எப்படி வந்து சேர்ந்திருக்குது, ஒரு ஆள் சொன்னார், ஒரு ஆள் சொன்னார், ஒரு ஆள் சொன்னார், இப்படி தானே வந்திருக்குது, அதனால் இதை வந்து என்னது நம்ம ஒரேடியாக நம்ப முடியாது அப்படின்றார். நான் என்ன கேட்குறேன்டா, இது அல்லாமல் கடந்த காலத்தில் உள்ள ஒரு செய்தி வேறு எப்படி வரும், இது சொல்லக்குள்ள எப்படி இருக்குன்னா மக்களுக்கு, ஓ இதே விட பெரிய ரூட்டெல்லாம் இருக்கி போல வாரத்துக்கு, ஆனால் ஹதீஸ் ஒரு வீக்கான ரூட்டில் வந்த மாதிரின்ற ஒரு பிக்சர் வந்துடும். உலகத்தில் கடந்த கால மக்களுடைய செய்தியை தெரிந்து கொள்வதற்கு இதை விட சுப்பீரியரான ரூட் என்ன இருக்குது, இதை விட ஒரு மேலதிகமான ரூட் கடந்த காலத்தில் காற்றுல தான் வந்து காதில் விடணும், விளங்கிட்டானே, வேற எப்படியா விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்ல ரெக்கார்ட் ரசூல் சல்லாவுடைய தொழுகை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் தரத்துக்கு ஏதாவது வழிதா, அதுலேயே இன்றைக்கி எடிட்டிங்கிற பிரச்சனைக்கு விளங்கிட்டா. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, ரசூல் சல்லாவுடைய காலத்துடைய செய்தியை நான் இன்றைக்கு தெரிந்து கொள்வதற்கு உலகத்தில் இதை விடுங்க, அந்நியர்கள் எல்லாரும் வச்சிருக்கிற ரூட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள உச்சகட்டமான ரூட் என்ன, அறிவிப்பால் வரிசை தான், நம்பகமானவர்கள் மூலமாக ஒரு செய்தி கிடைப்பது. என்னமோ இந்த ஹதீஸை விமர்சிக்க நேரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவர் சொன்னார், ஒருவர் சொன்னார், இப்படி தானே வந்திருக்குது. அப்படின்னா இதை விட வேறு என்ன ரூட் இருக்குது, வேற ரூட் இல்லை, இதான் ரூட். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே தனது தூதருடைய செய்தியை உச்சகட்ட வழிமுறையை கொண்டு பாதுகாத்த ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான், வேற எந்த சமுதாயம் பாதுகாக்கல. உச்சகட்ட ரூட் இந்த உலகத்தில் உள்ள உச்சகட்ட பகுதி அறிவிப்பால் வரிசையோட வாரது, அதை கொண்டு பாதுகாத்த ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். இது வேற யாரும் பெருமை அடிக்கல. மார்க்க ரீதியாக மட்டுமல்ல, கொள்கை எடுங்க, கொள்கை போன நூற்றாண்டுக்கு முந்தின நூற்றாண்டு, அப்படி அந்த நூற்றாண்டில் தோண்டிய கொள்கை இருக்குமே, அந்த கொள்கையாவது பாதுகாத்திக்கிறாங்களா இப்படி அறிவிப்பால் வரிசையோடு, இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடியில் இத்தனை பழுத்த முடிகள் இருந்தனேண்டா அறிவிப்பால் வரிசையோடு பாதுகாத்து வச்சிருக்குது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டார்கள்னா அறிவிப்பால் வரிசையோடு பாதுகாத்து வச்சிருக்குது. அப்போ அறிவிப்பாளர் வரிசையோடு பாதுகாப்பு என்ன சும்மா இப்படி காட்டுறதில்லை, இப்படி காட்ட வேண்டியது.
அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்திலே உள்ள வழிமுறைகளில் உச்சகட்ட வழிமுறையை பயன்படுத்தி நபிகளாருடைய சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அந்நிய சமுதாயத்தினருக்கு அறிவிப்பாளர் வரிசை கிடைச்சாலே சந்தோஷப்பட்டுருவாங்க. இதில் லைஃப் சைக்கிளில் பார்க்க கிடைச்ச ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பாதுகாத்துக்கொள்ளணும்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்த மக்களாக இருந்தான். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யுது, அறிவிப்பால் வரிசையை வச்சு நம்பலை. ரூட்டால் கிடைச்சாலே நம்பிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டாவது எப்படி ரெண்டாவது பிரிக்கிற முறையை நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த மக்கள் இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சமுதாயம், இயேசு சொன்னார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அவருக்கு இந்த மாணவர் சொன்னார், அவருக்கு இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார்ன்னு நூல் எழுதும் வரைக்கும் உள்ள காலம் வரைக்கும் ஒரே ஒரு அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக கிடைச்சிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுல யாராவது லைஃப் சைக்கிள் பார்த்தா கொன்றிருப்பாங்க. ஏன், கிடைச்சது ஒரு அறிவிப்பாளர் வரிசை, அதுல என்னது லைஃப் சைக்கிள் நீ பார்த்துட்டீங்கன்னு கொன்றிருப்பாங்க. ஆனா இஸ்லாமிய சமுதாயம் அப்படியும் நம்பல. அந்த அறிவிப்பால் வரிசையை எடுத்து நல்லவரா கெட்டவரா, முதல் அம்சம் மனநம் உள்ளவரா இல்லையா, முஸ்லீமா இருக்கணும் அவன். முதல் நிபந்தனை போட்டது, முதல் நிபந்தனை என்ன, எங்களுக்கு எந்த ரூட்லையும் கிடைச்சாலும் எதுக்கல மாட்டோம், முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமா இருந்து சரி வராது, வெளிப்படையான பாவங்கள் செய்யாம இருக்கணும். ரெண்டு, அப்படி இருந்து சரி வராது, உண்மை பேசுறவனா இருக்கணும். அப்படியும் இருந்து சரி வராது, படிச்சவனா இருக்கணும். படிச்சவனா இருந்து சரி வராது, சரியாக மனநமிட்டு ஒப்பு வைக்கிறவனா இருக்கணும். அது இருந்து சரி வராது, உஸ்தாத சந்திச்சவனா இருக்கணும். அதுவும் சரி வராது, எல்லா செய்தியும் கேட்டவனா இருக்கணும். எவ்வளவு நிபந்தனை, சும்மா ஒன்றுலேருந்து 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 ஒரு கணக்கு கூட்டுற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதையெல்லாம் பாதுகாத்து வச்சு அவன் யார், எப்படிப்பட்டவர், சரி இது ஒரு ஆள் விமர்சிக்கிறாரா, இவ்வளோ இருக்கணும். ஒரு ஆள் சொன்னால் போதும், இஸ்லாம் சமுதாயத்துக்கு நினச்சா அவர் நல்லவர், அப்படி இல்லை. பத்து பேர் விமர்சிக்கிறாங்க, பத்து பேருடைய விமர்சனங்களையும் தொகுத்து தான் முடிவுக்கு வருது, இவர் நல்லவரா கெட்டவரா, மனநம் உள்ளவரா இல்லையா, கேட்டாரா இல்லையான்னு ஒத்தரை விமர்சனம் வச்சு முடிவு வரல, எல்லாருடைய விமர்சனத்தை வச்சு முடிவுக்கு வருது. சரி, இந்த எல்லாரும் விமர்சிச்சாங்களே, அந்த விமர்சிப்பவன் எப்படிப்பட்டவன், அவன் யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, நேர்மையானவரா இல்லையா, இப்படி வந்ததை சும்மா ஒரு ஆள் கேட்டாராம். என்னமோ இது எப்படி சொன்னா, சும்மா ரோட்ல போற கதையை சொல்ற மாதிரி, ஹதீஸை எழுதின மாதிரி எடுத்து வைக்கிறான். அப்படி அல்ல, ஒரு அறிவிப்பால் வரிசையோடு பதிந்திருந்தாலும் அது உச்சகட்ட நம்பகத்தன்மையோடு பதியப்பட்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறோம். சர்வசாதாரணமா பதியப்படல, 500,000 அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் அப்படி ஒப்பு ஆய்வு செய்யப்பட்டு பதியப்பட்டிருக்கின்றன. நம்மளும் அந்நியர்களோட சேர்ந்து விமர்சகர்கள் ஆகணுமா, நாங்களும் சேர்ந்து விமர்சகர். இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொக்கிஷம் பாரம்பரியம், அதை சும்மா ஒரு செய்தியை விமர்சிக்கிறது ஒரு வேற அம்சம் சொல்லலாம். இதை விமர்சிக்க போனவங்க எப்படி ஆகிட்டாங்க தெரியுமா, இப்ப ஹதீசண்டா என்ன அப்படி ஒன்று இப்படி என்ன ஆகிட்டாங்க, அதுல எப்படி ஆகிட்டாங்கன்னா, உச்சகட்ட நம்பிக்கையோட வர ஹதீஸ் ஒரு 100 அறிவிப்பால் வரிசைக்குள்ளதான் வருமா, அதுக்கு கூட வராதான், டோட்டலாக முடிஞ்சுது. 100 அறிவிப்பால் வரிசைன்றது சும்மா வழங்குது, 100 அறிவிப்பால் வரிசைன்றது நம்ம சாதாரணமாக வழங்குறத பார்க்குறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அறிவிப்பாளர் வரிசை என்பது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மரபு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கே உரிய மரபு. அறிவிப்பால் வரிசை மட்டுமல்ல, அதனுடைய தரம், அதனுடைய பாதுகாத்த முறை, அதனுடைய சிஸ்டம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மரபு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் எங்களை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பல்கலைக்கழகங்கள் இந்த பாரம்பரியங்கள்லாம் தெரியாமல் பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்த எத்தனையோ இளைஞர்கள் விமர்சன மரபு என்பது மேற்கத்திய உலகத்தை உலகம்தான் படித்து தரோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. விமர்சிக்கின்ற மரபு, விமர்சிக்கிற முறை, இதே எப்படி ஒரு ஆவியை விமர்சிப்பது, எப்படி ஒரு ஆவியை எடுப்பதுன்னு அங்கே படிச்சு கண்டிக்கிறாங்க. நக்குத் எப்படி இருந்தது இங்கே படிங்க, இஸ்லாமிய சமுதாயம் எப்படி செஞ்சதுன்னு படிங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை அந்த அணுகுமுறை உள்ளது. அன்புள்ள சகோதரிகளை, இது 4, இதெல்லாம் உங்களுக்கு ஹதீஸுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துகிற முறைகளை நான் சொல்லிக்கிட்டு வரேன். 5வது, இது எல்லார்ட்டையும் உள்ள ஒரு சந்தேகமும் தான், எல்லார்ட்டையும் உள்ள கேள்வியும் தான். இமாம் புகாரி, சஹிஹுல் புகாரி எழுதின 5வது, ஒரு உதாரணமாக புகாரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக புகாரியை சொல்கிறேன். என்ன சந்தேகம், எல்லாருக்கும் சந்தேகம்னா ஒரு கேள்வி, சந்தேகம் இல்லை ஒரு ஐயம், எப்படி என்று தெரிஞ்சுக்கொள்ளணும் எண்ணம். புகாரி இமாம் சஹிஹுல் புகாரி, சஹிஹுல் புகாரி என்ற பிரதி வருது, இந்த புகாரி இமாம் எழுதினது எங்கே இருக்குது, புகாரி இமாம் எழுதினது எங்கே வச்சுக்கிறாங்க அப்படி என்றது ஒரு கேள்வி, எல்லாருடைய ஒரு கேள்வி, புகாரி இமாம் எழுதினது எங்கே அப்படி என்றது. இது ஏன் அப்படி இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், இந்த நூல் மரபு சம்பந்தமாக, நான் மரபு மரபு என்று சொல்ல இந்த ட்ரெடிஷனை சொல்கிறேன், முறைமை, அதாவது இந்த நூல் மரபு, நூல் சம்பந்தமான கடந்த காலத்துடைய முறைகளை பற்றி தெரியாதனால வருது. பிரிண்ட் உலகம் இருக்குதே, பிரிண்ட்டுக்கு புத்தகங்கள் வந்த காலத்துக்கு முந்தின காலம் எப்படி நூல் என்ற முறைமை இருந்தது என்பது தெரியாததுனால அந்த கேள்வி என்ன செய்யும் வரும்.
அப்படி வந்தால் என்ன செய்யணும், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதில் நிறைய பேர் அப்படியே இல்லை, ஒரேடியாக முடிவெடுத்துருது. தெரியாட்டி தெரியான்னு முடிவெடுக்கிறோம் குறவு, வணங்கிட்டா தெரிஞ்ச மாதிரி முடிவெடுக்கிறோம் தான் என்னது கூட. என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், உதாரணமாக இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த ஒரு 30, 35, 40 வருடங்களாக நம்ம வாசித்த ஒரு 100 புத்தகம் வாசிப்போம்னு வைங்களே, 100 புத்தகம் நம்ம வாசிச்சிருப்போம். இந்த 100 புத்தகம் வாசிக்கிற நேரத்திலையும் இந்த 100 புத்தகத்தின் ஆசிரியரும் அந்த புத்தகத்தை எழுதினார நம்பிக்கையில் தான் என்ன செஞ்சோம் வாசித்தோம். யாராவது அந்த கையெழுத்து பிரதியை பற்றி ஒரு கேள்வி கேட்டோமா? அந்த நூலாசிரியர் எழுதின கையெழுத்து பிரதி எங்கே இருக்குன்னு யாரா கேள்வி கேட்டோமா? கேள்வி கேட்கல. ஏன் அப்படி கேள்வி ஒன்றே நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு அப்படி ஒரு கேள்வி கூட என்ன செய்யலை வரல. நூற்று கணக்கான புத்தகங்கள் வாசிப்போம், அத்தனை அந்த குறிப்பிட்டா இவர் இவர் எழுதினாரு இவர் எழுதினார்னா வாசிக்கிறோம். வாசித்த இதில் எங்களுக்கு என்ன கேள்வி வரல, அவரோட ஒரிஜினல் பிரதி அவர் வீட்டில் வச்சுக்கிறாரா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு என்ன செய்யலை வரல. அல்லது ஒரிஜினல் பிரதி எடுத்தா தான் நான் இதை நம்புவேன், நம்பிக்கையில் கூட 0% எங்களுக்கு சந்தேகம் வரல, 0% சந்தேகம் வந்ததா இல்லை. ஒரு அந்த புத்தகத்தை வாசிக்க டைமில் இது இவர் எழுதிக்க மாட்டார், யாரோ ஒருத்தன் உள்ளுக்கு என்ன செஞ்சுக்கிறான் போட்டிக்கிறான்னு சந்தேகம் வந்ததா? வரவே இல்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த நூற்றாண்டில் நம்ம பிறந்த நாள்லேருந்து வாசித்த ஒரு புத்தகத்தில் அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரலை. அது மட்டும் வரல இல்லை, அதை ஒத்தன் ஸ்கேன் பண்ணி கொண்டு வருவான் நம்ம கைக்கு, சரியா? புத்தகத்துலேருந்து ஒரு பக்கத்தை ஸ்கேன் பண்ணி கொண்டு வருவான், சந்தேகம் வரலை. ஸ்கேனில் இவன் ஏதாவது உழுது போட்டிருப்பானோ என்று நம்மளுக்கு சந்தேகம் ஏன் வரலது? இதுக்கு யார் அந்த கேள்வி என்ன செய்யலை கேட்கல. அது மட்டுமல்ல, அந்த புத்தகத்துல இதான் வருது அப்படின்ற ஒரு பேரா என்ன செய்யறான் ஒத்தன் அப்படியே கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்றான், அதுல சந்தேகம் வரல, அதுல என்ன செய்யல சந்தேகம் வரல. ஏன் இதெல்லாம் சந்தேகமோ கேள்வி எங்களுக்கு வரல? ஒரிஜினல் பிரதி எங்கேயோ இருக்க, இது 10வது பிரதி 10வது பதிப்பு வந்து 10வது இந்த ஒத்தன் ஸ்கேம் பண்ணி போட்டு அதுலாம் நம்மளுக்கு சந்தேகம் வரல, ஏன் அது வரவில்லை அப்படின்னு கேட்டால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நூல் வெளியே வந்தது என்று சொன்னா அது அந்த ஆசிரியரோடது இல்லை என்றால் அந்த ஆசிரியர் வாழ்நாளில் இருந்தாருண்டா அதுக்குரிய மறுப்பு உடனே வந்துடும், அதுக்கு மறுப்பு என்ன செஞ்சிடும் இது எனதுக்குரியது அல்ல அப்படின்னு. ஏன் எழுத தெரியாத பேச தெரியாதவர்களுடைய வாயால புத்தகம் வெளியே வராது. ஒரு புத்தகம் வாரன்றது யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு மூலையில் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கடை வச்சுட்டு அவட பேரில் புத்தகம் வரும் வராது. யார் பேரில் வரும்? எழுத தெரிஞ்சவன் பேர்லாம் போய் புத்தகம் வரனாலும் வரும், பேச்சு வரனாலும் பேச தெரிஞ்சவன் பேர்லாம் என்ன செய்யும் வரும். உடனே அவன் என்ன செஞ்சிருவான், அதுக்கு மறுப்பு அவன் இருந்தாண்டா அதுக்குரிய மறுப்பு வந்து, அவன் பேச தெரிஞ்சவன் அவன் எழுத தெரிஞ்சவன் அவனுக்குரிய விளக்கம் என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும். இது புத்தகத்துக்குரிய ஐட்டம், பேசுகிற விஷயத்திலே அப்படி தான், யாரும் எடிட்டிங் பண்ணி போட்டால் அப்படி பேசவில்லைன்னு செஞ்சிடும், ஏதோ ஒரு வகையில் அது வெளியே வந்துடும். ஒன்று, இரண்டாவது அவர் வாழ்நாளில் இல்லை என்று சொன்னால் அந்த புத்தகம் ஏன் வருகிறது அதுக்கு ஒரு காரணம் இந்த உலகத்தில் இருக்கும். உனக்கு ஆதரவாக வரும், உனக்கு எதிர்ப்பாக என்ன செஞ்சிடும் வரும், உனக்கு ஆதரவாக வரும் உனக்கு எதிர்ப்பாக எல்லாம் முறையிலதே வரும். வந்தால் ஆதரவாக வந்தால் எதிர்ப்பானவர்களோட பக்கத்தால் என்ன செஞ்சிடும் அதுக்குரிய பதில் வந்துடும், எதிர்ப்பாக வந்தால் ஆதரவான பக்கத்தால் என்ன செஞ்சிடும் பதில் வந்துடும். உலகத்தில் எந்த புத்தகம் இப்படித்தான், உலகத்தில் எந்த புத்தகம் வாய்ந்தாலும் இப்படித்தான் என்பது என்ன செய்யணும் புரிஞ்சுக்கும். இதுக்கு மரபுக்கு மாத்தமாக எதுவும் நடக்கலை அப்படி. இது இன்றைய காலகட்டத்தில் நம்ம இயல்பாக என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அப்படியே நீங்கள் என்ன செய்ய கடந்த காலத்துகளுக்கு போங்க. கடந்த காலத்தில் புத்தகம் வேண்டாம், ப்ரெஸ் இல்லை, பிரிண்ட் பண்ணுற இடங்கள் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதுவார். இமாம் புகாரியை உதாரணத்துக்கு எடுங்க, இமாம் புகாரி என்ன செய்வார், தனக்கு தன்னை புத்தகத்தை தொகுத்துருவார், தொகுத்து நான் ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறேன் என்ற செய்தி நேரத்தோட வெளியே போயிருக்கும். இமாம் புகாரியோட அறிவு ஏற்கனவே தெரியும். அப்போ அவர் ஒரு மஜ்லிஸில் முதன் முதலாக இந்த ஹதீஸை படிக்க ஆரம்பிக்கிறாருண்டா பல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சுருவாங்க அங்கே வந்துடுவாங்க. வரலாற்றில் பார்க்குற இமாம் புகாரிட்ட 90,000 பேர் இந்த புகாரி என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க, 90,000 பேர் வழங்கிட்டா இந்த புத்தகத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு 100,000 கிட்டத்தட்ட கேட்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள்லாம் ஒரே மஜ்லிஸில் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரே ஊரில் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரே தடவையில் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ பலவிதமான நிலைமை என்ன செய்யும் அவர்களுக்கு உண்டு, பலவிதமான நிலைமை அவர்களுக்கு உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலவரம் இருக்கிறதாக இருந்தால் இப்போ இமாம் புகாரி இந்த ஹதீதை சொல்கிற நேரத்தில் மாணவர்கள் என்ன செய்வாங்க எழுதி கொள்வாங்க, மாணவர்கள் அதை எழுதுவார்கள். மாணவர்கள் எழுதினால் இப்போ இப்படித்தான் உலகத்தில் பிரதி உண்டாகும். இன்றைக்கு மாதிரி பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோகாபி அடிக்கிறதில்ல, அடுத்த நூல் என்றது எது, இமாம் புகாரியுடைய நூல் என்றது மாணவர் எழுதுறது தான்.
இல்லாட்டி அவர் அதை கொடுத்தாருன்னா அவருக்கு இங்கே புத்தகம், அவர்கிட்ட எழுதினாரு அதை அவர்கிட்ட கொடுத்தாருன்னு அடுத்த மாணவர் வார், எனக்கு ஒரு புத்தகம், அப்போ நானாக எழுதிட்டீங்க நூறையும் இல்லை. அன்றைய காலத்தில் என்ன செய்யும், அவர் எழுதினத்தை அவர் வாசிக்கிறத மக்கள் மாணவர்கள் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எழுதி முடித்த உடனே அன்றைய காலத்துடைய மரபு என்னன்னா, இவருக்கு அறிவிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது, அறிவித்தா எடுபடும். அது எடுபடாத என்னது, இமாம் புகாருடைய அனுமதி உங்களுக்கு அனுமதிச்சாரா அறிவிக்க, இல்லை அப்படி எடுக்க மாட்டோம். இல்லை அறிவிச்சாருன்னு ஒருத்தன் பொய் சொன்னான்னா அவன் பொய்யனு கன்ஃபார்ம் ஆயிரும், எப்படியோ கன்ஃபார்ம் ஆயிரும், பொய்யனு லிஸ்ட்ல செஞ்சிருவார் வந்துருவார். அதனால இமாம் புகாரிட்ட அவர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க திருப்பி, நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லுங்க. நம்மளாம் அந்த காலத்தில் இருந்திக்கவே மாட்டோம், ஏன் நம்ம கேட்குறதே பெரிய விஷயங்க, திருப்பி சொல்லணுமாட்டேன் என்னது போயிடுவோம், திருப்பி என்னது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்னாதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த நூலில் இந்த அவர் என்ன செய்வார், வாசிப்பார். ஃபாஸ்ட்டு முடிஞ்சோன்னா இமாம் புகாரிக்கு தெரிய வருது, அஜஸ்து லக்கான் தருவி அண்ணி, என்னிடமிருந்து நீங்கள் இதை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி நான் என்ன செஞ்சுட்டு தந்துட்டேன்னு இமாம் புகாரி சொன்னாருன்னா, அந்த நூலில் அஜாசலி அல் இமாம் புகாரி லிர்ரிவாயா, இதை எனக்கு அறிவிப்பதற்கு இமாம் புகாரி என்ன செஞ்சார், அனுமதி தந்தார். அவர் எழுதிடுவார் சமாத் சமாத்தன்னு சொல்லுவாங்க, எழுதிடுவார். அப்படி இல்லையா, ஒருவர் திடீர்னு வாராரு இமாம் புகாரிகிட்ட மஜ்லிஸில் இருக்கலை, அவர் என்ன செய்வார், அந்த நுஸ்கா பார்த்து இமாம் புகாரி நுஸ்கா பார்த்து எழுதுறாரு, பிரதியை பார்த்து எழுதுறார். எழுதின பின்னால் என்ன நடக்கும், இமாம் புகாரிட்ட அதை காட்டுவார், இமாம் புகாரி அதை வாத்து வாசி பார்ப்பார், அல்லது இவர் வாசிக்க சொல்லி சரி பார்ப்பார், ஓகே கையில் கொடுத்துருவார். இப்படித்தான் புத்தகம் என்ன செய்யும், போகும். ஹதீஸ் புத்தகம் அப்படி தான் போச்சு. இப்படி போனால் இப்போ இவருடைய பிரதிக்கு இந்த பிரதியிலிருந்து அடுத்தவர் என்ன செய்வார், இன்னொரு பிரதி எடுப்பார். அடுத்த மாணவர்கள் இங்கே வந்த ஒருவர் பெரிய ஆசிரியராக இருப்பார், அவர் இன்னொரு மஜ்லிஸுக்கு போய் என்ன செய்வார், அதை சொல்லுவார். அங்கே உள்ள மாணவர்கள் என்ன செய்வாங்க, உதாரணமாக இமாம் புகாரிட்ட ஃபரப்ரி என்ற ஒரு மாணவர் படிக்கிறான்னு வைங்க, ஃபரப்ரி என்ற மாணவர் படிக்கிறார், இவர் இந்த எடுத்துகிட்டு போய் 90,000 பேரில் அவர் ஒருவர்னு வைங்க, அவர் அவரோட ஊருக்கு போய் அந்த மஜ்லிஸில் சொன்னார்னா அங்கே ஒரு 100 பேர் என்ன செய்வாங்க, அதை படிப்பாங்க, அவங்களே என்ன செய்வாங்க, அதில் பிரதியிலிருந்து பார்த்து எழுதி கொள்வாங்க. இப்படித்தான் பிரதி பிரபலியமாகும், இப்படித்தான் பிரதிகள் போகும். இதில் எந்த பிரதியை நீங்கள் எடுத்தாலும் அது புகாரிட பிரதி தான், அதானே அன்றைக்கு நூல். இமாம் புகாரி கைப்பட எழுதினதே எடுக்கணும் அவசியம் இல்லை, இமாம் புகாரியுடைய பிரதியை பார்த்து பிரதி எடுத்தவர், அதை பார்த்து பிரதி, அப்படி தானே குர்ஆன் வந்தது விளங்கிட்டா, பிரதியை பார்த்து பிரதி எடுத்தாலே அது அது ஒரிஜினல் பிரதி தான், எப்படி வந்தாலும் சரி. சரி, பிற்காலத்தில் ஒருவர் வாராரு 8வது நூற்றாண்டில், இது 2வது நூற்றாண்டு தானே, 8வது நூற்றாண்டில் ஒருவர் வாராரு, அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு இந்த மாதிரி வந்த பிரதிகளில் அங்கங்கே கிடைச்ச ஒரு 8 பிரதி கிடைக்குது, இந்த 8 பிரதியை ஒப்பிட்டு பார்த்து அதுலேருந்து அவர் பிரதி எடுக்கிறாரு, 8 பிரதியையும் ஒப்பிட்டு பார்த்து இதில் கொஞ்சம் கூடுதல் இருந்தது, இதில் கொஞ்சம் குறைதல் இருந்தது, இதில் இந்த மாற்றம் இருந்தால் எடுக்க, இந்த பிரதியும் புகாரியிட்ட பிரதி தான். ஏன் அப்படித்தான் புத்தகம் அன்றைய காலத்தில் செஞ்சது வந்தது. எனவே அசலாக இமாம் புகாரி எழுதின பிரதி கட்டாயம் இருக்கணும்னு எந்த கடமையும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ரசூல் சலான ஹதீஸை நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் ரசூலாங்க எழுதினதா, ரசூலாங்க எழுதினதா, இல்லை அது ரசூலாங்கிட்ட சொன்னாங்களே அவங்க எழுதினதா, இல்லை அவர்கள்ட்ட இது சொன்னார்களே அவர்கள் எழுதினதா, அதுக்கு பின்னால் தானே எழுதினது, இதே ரசூலாங்க சொன்ன நம்புறமா இல்லையா, அப்படி தான் அது. எனவே உரியவர் எழுதணும் என்றது, உரியவருடைய புத்தகம் கிடைக்கணும் என்பது சரியான இதல்ல. இன்றைக்கு இமாம் புகாரியுடைய இந்த சஹிஹுல் புகாரியுடைய தொகுப்பு 2,300 இடத்துல உலக நூலகங்கள் இருக்குது, எழுத்து பிரதிகள் எத்தனை, 2,300 அல் ஃபிஹரசு ஷாம், அல் ஃபிஹரசு ஷாமில் என்று சொல்லி முழுமையான அட்டவணை என்று ஒருத்தர் நூல் தொகுத்தார், உலகத்துடைய மிகப்பெரிய கையெழுத்து பிரதிகள் உள்ள நூலகங்கள் எல்லாத்தையும் தொகுத்தார், தொகுத்து எத்தனை இடத்துல இருக்குது, 2,300 இடங்களில் சஹிஹுல் புகாரியுடைய பிரதி என்ன செய்து இருக்குது. இதில் அவருடைய மாணவருடைய கையெழுத்து பிரதி இருக்கலாம், மாணவருடைய மாணவருடைய கையெழுத்து பிரதி இருக்கலாம், அரைவாசி உள்ள கையெழுத்து பிரதி இருக்கலாம், முழுமையாக எழுதின கையெழுத்து பிரதி இருக்கலாம், பிற்காலத்தில் வந்த கையெழுத்து பிரதி, எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது, இமாம் புகாரியுடைய நூல் என்று தான் புரியணும். மாற்றமாக இருந்தால் அது விளங்கிடும், வெளி உலகத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். இதில் எதையும் யாரும் ஒன்று நுழைக்க இயலாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் அப்படி அங்கலங்களை பார்த்துட்டு வந்து இடையில போட்டு இப்படி பேத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, யாராவது நுழைத்திருக்கலாம், யாராவது கூட்டியிருக்கலாம், யாராவது குறைத்திருக்கலாம், குறைச்சிருக்கலாம், கூட்டியிருக்கலாம். உலகத்தில் எவனுக்கும் தெரியாத புத்தகமா இருந்தா, எவனுக்கும் தெரியாத ஒரு புத்தகமா இருந்தா கூட்டி குறைச்சிருக்கலாம். இது புகாரி என்ன, முழு முஸ்லிம் சமுதாயமும் பாதுகாத்த புத்தகம், 150 கோடி மக்கள் பாதுகாத்த புத்தகம் அது, ஒன்னும் என்ன செய்யலாது நுழைக்க முடியாது. புகாரி அப்படியே ஒரு சைட்ல விடுங்க, புகாரிக்கு எத்தனை பேர் விளக்கம் எழுதினாங்க, நான் சொல்ல அடிக்கடி பேசுவோம், 70,000 பேர், 70,000 பேர் விளக்கம் எழுதினது வேற நூலா இல்லையா, அது வேற நூல் தானே, அதுல எதுல மேலுக்கு என்ன ஹதீஸ கொண்டு வருவாங்க,
புகார் உள்ள ஹதீஸ் தானே கொண்டு வருவார்கள். அதுலயாவது அந்த ஹதீஸ் இருக்க கூடாதா இல்லையா? இதுல நுழைச்சிருந்தா அது வேற நூல் தானே. இப்போ ஃபத்துகுல் பாரி என்று ஒரு வேற நூல், ஃபத்துகுல் பாரி என்று சொல்லி ஒரு வேறு நூல். இது எது? புகாரிக்கு விளக்கம் எழுதுறாங்க, புகாரிக்கு விளக்கம் எழுதுறாங்க. அவர் இமாம் புகாரியுடைய நூல் இருந்தானே விளக்கம் எழுதுவார். இது வேற ஒரு நூல் தானே, அதில் அந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரா இல்லையா? சரி, புகாரியில இமாம் புகாரி சொல்லாத ஒரு ஹதீஸ் நுழைஞ்சிருந்தா அது இதில் வருமா? வராது. ஏன்? இது புதுசாக தானே நுழைச்சாங்க, அதில் வராது. அப்போ இமாம் புகாரியுடைய புகாரிலிருந்து எடுத்து எழுதின நூற்றுக்கணக்கான நூல்கள் எல்லாம் அந்த ஹதீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன? நுழைக்கிறது என்றதெல்லாம் சாத்தியம் உள்ள விஷயம் அல்ல. லேசாக நுழைக்கவும் என்ன செய்யாது, முடியாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும், முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, புகாரில் தான் நுழைச்சா, முஸ்லீமில் எப்படி வந்துச்சு? முஸ்லீமில் தான் நுழைச்சா. திருமதியில் எப்படி வந்தது? திருமதியில் தான் நுழைச்சா. நசாயில் எப்படி வந்தது? இப்னு மாஜால எப்படி வந்தது? முஸ்லீம் எத்தனை நூல்கள் அதெல்லாம் எங்கெங்கே வந்து? அப்போ ஒத்தன் பிளே பண்ணிக்கிறான், நூறு நூலில் விடாமல் என்ன செய்யணும், போடணும். சரி, நூறு நூலில் விடாமல் போட்டுட்டான், அதுலேருந்து பிரதி ஆயிரம் பத்தாயிரம் பிரதி போயிச்சு, அதுலலாம் எப்படி வந்தது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, சும்மா லேசாக என்ன செய்யக்கூடாது, இதை நம்ம நினச்சிடக்கூடாது. கையெழுத்து பிரதியில் யாராக போட்டிருக்கலாமே, எழுதியிருக்கலாமே, இப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பேனையால் எழுதுகிற மாதிரி என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. 2300 புகாரியுடைய பிரதிகள் இன்றைக்கு இருக்கிறதாக இருந்தால் இந்த பிரதிகளில் நீங்கள் என்ன முரண்பாடுகளை காணலாம் தெரியுமா? ஒன்றில் முழுசாக வந்திருக்கும், இன்னொன்று அறவாசி வந்திருக்கும், எழுத்து பிழைகள் வந்திருக்கும், விளங்கிட்டா, தலைப்பு மாற்றங்கள் வந்திருக்கும். இப்படித்தான் வந்திருக்குமே ஒழிய ஒரு நாளும் அது இல்லை என்ற கருத்துக்கு என்ன செய்யாது, நுழைத்திருப்பார்கள் என்ற கருத்துக்கு என்ன செய்யாது, எதுவும் போகாது என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த நூல் அச்சுக்கு வருவதாக இருந்தாலும் அதனுடைய பிரதிகள் என்ன செய்யும், வத்திக்கான் வரைக்கும் இருக்கு. வத்திக்கான்லேயே முஸ்லீம்கிட்ட கையெழுத்து பிரதிகள் நிறைய இருக்கு தெரியுமா? முஸ்லீம்கிட்ட கையெழுத்து பிரதிகள் எங்கே இருக்குது? வத்திக்கானில் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இன்னொரு நாடுகளுக்கு போய் நாடு பிடிச்சாங்களே, காலனித்துவம் செஞ்சாங்களே, இந்த மாதிரியான அதாவது காலனித்துவ காலங்களில் எப்படி பொருளாதாரங்களை சுரண்டினார்களோ அதே போல் மேற்கத்திய உலகம் இன்னொன்றிலே கவனமாக இருந்தது. ஐரோப்பிய உலகம் எதுக்கு கையெழுத்து பிரதியை சுரண்டது? லைப்ரரியாக தூக்கிட்டு போயிடுவாங்க, போய் அங்கே பாதுகாக்கிறது, அங்கே பாதுகாக்கிறது, அங்கே பாதுகாத்து வச்சு அதில் படிக்கிறது. அது இஸ்லாமிய சமுதாயத்தில் விஞ்ஞான ரீதியான மருத்துவ நூல்களெலாம் படித்தாங்க, படித்து அதிலிருந்து என்ன செய்வார்கள், எழுச்சி பெறக்கூடியவர்களாக வந்தார்கள். இன்றைக்கு உலகம் திறந்த ஒரு நிலமா மாறிட்டு. இப்போ போய் ஜெர்மனில் என்ன செய்கிறாங்க, அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, அங்கே போய் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வர அளவுக்கு என்ன அறிவு விரிஞ்சு போயிருக்குது நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் சஹீஹுல் புகாரியுடைய மிக பழைய பிரதி இருக்கிறது ஜெர்மனில். எங்கே இது? ஜெர்மனில். வத்திக்கான், வத்திக்கான் யார் இருக்கிறன? பாப்பரசர் இருக்கிற இடம், விளங்கிட்டா. அங்கே முஸ்லீம்களுடைய கையெழுத்து பிறகு அந்த லைப்ரரியில் என்னது இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி அந்த அதாவது ஸ்பெயின் எடுங்க, ஸ்பெயின் ஊடாகத்தான் அங்கே போகணும். ஏன்னா ஸ்பெயினில் மிக முக்கியமான முஸ்லீம்கள் என்ன செய்தாங்க, வாழ்ந்தார்கள். இப்போ கையெழுத்து பிரதிகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள்ட்ட மட்டும் இருக்காது, அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். ஹம்மாத் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய மதீனாவிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து இதில் மிகவும் அனுபவம் உள்ளவர். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கையெழுத்து பிரதியும் எங்கெங்கைக்கு என்னென்ன இருக்கு என்று சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன செஞ்சுட்டு தொகுக்கப்பட்டாச்சு, எவ்வளோ போனதெல்லாம் தொகுக்கப்பட்டு ஸ்கேன் பண்ணப்பட்டு ஃபில்ம் மாதிரி என்னது அது கொண்டு வந்துட்டாங்கல்ல தை, அந்த அளவுக்கான பாதுகாப்பு நடந்துட்டு. அதனால் இன்றைக்கு நம்ம நினச்சிடக்கூடாது, நினச்சதை நினச்சிக்கலாம், நினச்சதை கூட்டலாம், நினச்சதை குறைக்கலாம்ன்றதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்காது. அதாவது அதற்குரிய பாதுகாத்துருக்கு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கீங்க, நாங்கள் இன்னொரு துறையில் இருந்துட்டு கையெழுத்து பிரதியை யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இங்கே இருந்து கண்டு நமக்கு வேலை வேறு இடத்துல, நம்ம இங்கே இருந்துட்டு என்னது கையெழுத்து பிரதி எப்படித்தான் பாதுகாக்கிறாங்களோன்னா நம்ம உனக்கு என்ன பிரச்சனை அதில்? ஏன் பாதுகாக்கிறதுல திறமை உள்ளவர்கள் அதுக்கேற்ற வேலை என்ன செய்கிறாங்க, செஞ்சு அதுக்குரிய சிஸ்டமாக என்ன செய்து பாதுகாத்து வச்சுக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், எப்படி என்ன நம்ம வெளியே இருந்துட்டு எப்படி நம்மளோட ஹார்ட்டில் ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்களோன்னு யோசிச்சா எப்படி இருக்கும், எவனா ஹார்ட்டை கொடுப்பானா அது பிறகு, எப்படி தான் நம்மளோட ஹார்ட் ஆப்ரேஷனை இங்கிருந்து எடுத்து நம்ம பண்ண போகிறாங்களோன்னு யோசிச்சா எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு தெரியாதப்பா, நீ வெட்டிக்கு கொண்டாந்து கொடுக்குறோமா இல்லையா, நம்மளோட உடம்பு. ஏன் அவன் அதில் ஸ்பெஷல் ஆகிக்கிறாரனால கொண்டு போய் கொடுக்குறோம், அதுதான் இந்த துறையில் உள்ளது. அந்த துறையில் உள்ளவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செய்வாங்க, அது சம்மந்தமாக நடந்து எப்படி நம்ம அதை சரிப்படுத்தவும் நடந்து கொள்வார்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நான் 4 கட்டங்களை 5 கட்டங்களை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஹதீஸுடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. புதுசாக எந்த கேள்வியும் யார் வந்து விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். புதுசாக ஒருவர் என்ன செய்யலாம் தெரியுமா, ஏற்கனவே ஒரு 10 சொல்லியிருந்தா அந்த 10 உறுதிப்படுத்துக்கணும்னு இன்னும் 2 என்ன செய்யலாம், சேர்க்கலாமே தவிர மாற்றம் செஞ்சு புதுசாக பாதுகாக்க வேண்டிய எந்த இமையும் இல்லை. அப்படி பாதுகாக்கிற மாதிரி யாராவது ஹதீஸை நிராகரித்து மாற்றங்கள் செய்தார்கள் என்றால்
அது 50-60 வருஷத்தோடு எல்லாம் முடிஞ்சிடாது. இந்த புதுசாக போட்டதெல்லாம் என்ன செஞ்சிடும், 50-60 வருஷத்தோடு அது முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது போன்று இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே அல் குர்ஆனை, நாமே அஸ்ஸிக்ரை இறக்கி வைத்தோம், நாமே என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது குர்ஆனையும் குறிக்கும், ஹதீஸையும் என்ன செய்யும் குறிக்கும், இரண்டுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து தரக்கூடியவர்கள் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, நம்மளுக்கும் அதுக்கும் இடையில முக்கியமான ஒரு மீடியமாக என்ன செய்வார்கள், இருப்பார்களே தவிர பாதுகாப்பில் எந்த கேள்விக்குரியும் என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு சந்தேகம் இருக்கும் என்னென்னா, ஒரு ஹதீஸ் லைஃப் என்றாங்க, சஹி என்றாங்க, ரெண்டு இஸ்னாது வருது, இப்போ என்ன பிரச்சனை, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருந்தேன்னா இதில் எது வகை என்று எப்படி நம்புறது என்று ஒன்று புரிஞ்சுங்க. பாதுகாக்கப்படுறது என்றது வேறு, நம்ம அடைஞ்சு கொள்றது வேறு. ஒரு ஹதீது லைஃப் என்றது, அன்னொரு ஹதீது சஹி என்றாங்க, அல்லது அந்த ஹதீஸ் இன்னொரு லைஃப் என்றது சஹி என்றாங்கன்னா எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டில் ஒன்றில் உண்மை வந்துட்டு, இந்த ரெண்டில் ஒன்றில் வகை என்ன செஞ்சுட்டு பாதுகாக்கப்பட்டுட்டு, அதை நம்ம அடைகிற ரூட்டில் தவறு விட்டுரும் சரி விட்டுரும், இவ்வளோதான். ஹதீஸுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைச்சி, அது மிஸ் ஆகினா தான் பாதுகாப்பு இல்லை, அந்த செய்தி எங்களுக்கு வராமல் இருந்தால் தான் பாதுகாப்பு இல்லை, அது வந்துட்டு நம்மளுக்கு. இப்போ இதில் ஏதேண்டு நம்ம அடைந்து கொள்வதில் இல்லை, ரூட்டில் என்ன செய்யும் மனிதன் அடிப்படையில் நம்ம தவறிழைப்போம், நாங்கள் தவறிழைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதுகாப்பு என்பது அதல்ல, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் யாரோ நுழைத்திருக்கலாம், எங்கேயோ எப்படியோ தவறு நடந்திருக்கலாம், இதெல்லாம் அறிவுபூர்வமான வாதம் அல்ல. இதில் எங்கோ தவறு நடந்திருக்கிறது அறிவுபூர்வமான வாதமா, எங்கோ தவறு நடந்திருக்கு, எங்கே தவறுனு சொல், எங்கோ தவறு நடந்துக்கு நீங்கள் சொல்லலாம், சொல்லிவிட்டு அடுத்த நாளே நம்ம கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லணும், மௌத்து வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தால் அது தவறே அல்ல, எங்கே தவறு நடந்திருக்கேன்னு சொல்லணும், தவறு நடக்கலையா அது தவறு இல்லை, நீ நினைக்கிற சந்தேகமெல்லாம் தவறாக என்ன செய்யாது மாறாது. குர்ஆனுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஹதீஸ்களும் என்ன செய்கின்றன, பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற முறைமைகள் தான் என்னது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பாதுகாப்பில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹாதாமா இந்தி வல்ல அல்மு இந்தல்லா வாஹூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும். கடைசியாக இது போன்ற தலைப்புகள் சில பொழுதுகளில் எங்களுடைய சூழ்நிலைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆனால் இன்றைய காலநிலைக்கு, இன்றைக்குள்ள ஃபித்னாவுக்கு, இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு இந்த பதில்கள் என்னது மிக முக்கியம். நம்ம வந்து சாதாரணமாக இப்படி இருந்துட்டு இந்த மாதிரியான வழிகேடுகள் நம்முடைய காதில் வந்து விழுந்தோம்னு நம்ம தவறி போகாமல் இருப்பதற்கு இந்த முன்னுரைகள், இந்த அறிவுகள் என்னது தேவை என்பதனால தான் காலத்தின் அவசியம் கருதிதான் இது எடுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில் ஷேக் முகமது பின் சாலிஹ் அல் உசைமின் அவர்களுடைய வரலாற்றை, எப்படி ஷேக் அல்பானியுடைய வரலாற்றை நம்ம எடுத்தோமோ அது மாதிரி இந்த வரலாற்றை முழுமையாக எடுக்க இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சகோதரர் கலந்து கொள்ளுங்கள், அடுத்த வாரம் அல்ல அதற்கு அடுத்த வாரம், இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த வாரம் அது நடக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வதுப்பில். எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்.